எல்லாரையும். அதனால என்ன அர்த்தம்? இந்த காரியம் முழுக்க மனசுல வாசனை வேட்டி வேட்டி கொண்டு வச்சு கொண்டு வச்சு சொல்லணும். இப்ப குழந்தை காரியம் நீங்க என்ன காரியம் என்னென்ன ஒரு காரியமா இருந்தாலும் நிம்மதியா இருக்கும். பிரவர்த்தமான
ரெண்டு பேரும் அது பேர் கொஞ்ச நாள் இருந்து உடனே சினேகமா அப்படின்னா இவா ரெண்டு பேர் இருந்தா மூணாவது உண்டுவா இவா ரெண்டு பேரும் உட்காந்தா இது உடம்பு இருந்தாரு இவா ரெண்டு பேரும் கொஞ்ச நாள் இருந்தா கூட அதனால என்ன இருக்கு மூணாவது எனக்கு முடிஞ்சு உடம்பு அதை கேர் பண்ணிடும் அதிகாரம் எங்க வாசனை இருக்கோ எந்த இடத்துல காரியங்கள் பண்றோமோ அங்க சம்சாரத்தை வளர்த்து கொடுக்கலா சும்மா இருக்க மாட்டேங்கிற இவா ரெண்டு பேரும் இருந்தாலும் கூட இடம் இடம் இருக்கு சின்ன இடத்துல இருந்து பண்ணலாம் இவா வந்து மூணாவது வேலை சேர்த்துருவா சேர்த்தாச்சு இருக்கிற வந்த முழுக்க வந்து என்ன காரியத்தினால என்ன வந்து சேருதுன்னா சம்சாரம் வந்து சேருது பந்தம் வந்து சேருது கொடுத்து மூணு காரியம் வெளியில பண்ணுவாங்க பிரயாணம் கழுவுப்பாயாக சர்வாவஸ்தா தூங்கும் போது ஒண்ணு காரியம் இல்லை சும்மா விட்டுடுவோம் அப்படிதான் நிம்மதியா கரையணும் தூங்க முடியாது தூங்கும் போது கூட நல்லா நல்லா பார்த்துக்கணும் சர்வாவஸ்தா யாகம் போது விட்டுருவோம் தூங்கணா இருக்கும் தூங்கும் போது அது பண்ணி கொஞ்ச நாள் வாதனை எல்லாம் பண்ணா பேசிட்டு பேசிக்கிட்டு சொப்பனம் கேட்கணும் அப்ப கூட இருக்கக்கூடாது ஒப்பனத்துல கூட இந்த வாசனை வரக்கூடாது அதனால சர்வாவஸ்தாது ஜாகிரத அவஸ்தாது மாத்திரம் இல்ல சொப்னாவஸ்தையில கூட கொஞ்ச நாளைக்கு சம்ஸ்காரம் வந்து நான் அதை பார்த்தேன் கனவு கண்டேன் அதை பார்த்து இதை பார்த்தீங்கன்னா உடனே அதுக்கு ஞாபகம் தூச்சி விழுந்து வரும் தூச்சி விட ஞாபகம் வந்து அதுக்கு வளர்ந்துடும் வளர்ந்துதான் சம்ஸ்காரம் பண்ணும் சொப்னத்தில் கூட சிந்தனைகள் கவலைகள் யோசனைகள் இருக்கக்கூடாது அதனால சர்வாவஸ்தாது வருவார் சர்வ பிரம்ம மாத்திர அவரோகணும் சத்பாவம் வாசனா தாசியா அத்திரயம் ஜெயமஸ்து இதுக்கு என்ன உபாயம் எப்படி விடுறது நட்டையை கழிக்க உடனே போட முடியுதா மணிபஸ்து வைக்கணுமே வைக்க முடியுதா சுந்து வைக்கணுமே வைக்க முடியுமா எப்படி விடுறதுன்னா ஒரே விதமாக இருந்த தெய்வத்தி மாத்தி வச்சுக்கணும் எதை பார்த்தாலுமே பிரம்மம் 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 தானே அப்பொழுது எந்த எண்ணங்கள் வந்தாலும் அதுவும் பிரம்மமாக ஆயிடும் நினைப்பு வந்ததுன்னா அந்த நினைப்பு உடனே மாத்தி பிரம்மமாக நினைப்பான்னு வச்சுக்கோ அப்படி வச்சுட்டு வச்சுட்டு என்ன ஆகுது காரியம் தானா நம்மள கூப்பிடலேவா நம்ம வரக்கூடாது கூப்பிடாரு வரக்கூடாதுன்னு தானாலே மூணு பேரும் உள்ள கொடுவா சர்வத்த எல்லா இடத்துலையும் எங்கெங்க என்ன வசூல் பார்த்தாலும் சரி சர்வத்தா எந்த பகுதியிலையும் சரி எந்த இடத்துலையும் சரி சர்வதா எப்பொழுதும் சரி சர்வத்திர பிரம்ம மாத்திர அவலோகனம் எந்த வசூல் பார்த்தாலும் எந்த காரியம் பண்ணாலும் எந்த நிலையில இருந்தாலும் பூச்சி கொடுப்பு கூட சொப்பனம் எந்த நிலைமையில இருந்தாலும் எல்லா நிலவேலையும் பிரம்ம மாத்திரம்தான் இருக்குதுன்னு அப்போ அடிக்கடி அடிக்க பாருங்க மற்ற எந்த வசதி வந்தாலும் சரி படையாண்டு வசூல் கீதையில் சொல்றாரு இல்லையா மாதிரி அபியாசையு கவுண்டே வைராக்கியம் எடுத்து கிரிக்கதே உமாட்டேங்கிறது என்ன அபியாசம் பண்ணி வைராக்கியம் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு வைராக்கியம் தான் போறாரு ஒரு அபியாசம் தான் போறாரு அபியாசம் வைராக்கியம் பண்ணி சேர்ந்து ஏன்னா வைராக்கியம் வரும்போது விருப்பம் மாத்திரம் வைராக்கியம் வரும் அப்படியே நெருப்பு போன உடனே திருப்பி வைராகி போடணும் ஒரு காரியம் ஆனந்தா அவன் ரொம்ப சத்ருவன் ஆனந்தா சத்ருவா இருந்தா அவனை சத்ருவா நினைக்கிற வரைக்கும் அவன்கிட்ட வெறுப்பாக பேச மாட்டான் அவனுக்கு ஒரு அனுகூலம் பண்ண மாட்டான் நான் திருப்பி அவனும் காரியம் எடுத்துதான் அந்த வைராகி போடணும் அதனால அப்படியே வைராகி கூடாது அபியாசத்து கோமுத்தேய வைராகி அபியாசம் பண்ணிட்டே இருக்கான் தினம் ஒரு மணி நேரம் ஆனா வைராகி என்ன பண்றது உபவாசம் இருக்கணும் அபியாசம் பண்ணாருனாக்கே உபவாசம் இருக்கலாம் அது மாத்திரம் கூடாது சாப்பிட்றது வேலையும் வைராகி அபியாசம் பண்ணி வைராக்கியம் சேர்ந்து இருந்தா காலி நிற்குமே தவிர ஒரு மணி நேரம் சாப்பிடாம பழக்கம் பண்ணிருக்கேன் அப்புறம் என்ன வைராக்கியம் மறுநாளைக்கு ரெண்டு மணி நேரம் வச்சு நிறைய சேர்த்து சாப்பிடுவோம் அப்ப இதை அவங்க சம்ஸ்காரம் பண்ணணும் அதனால அபியாசம் பண்ணணும் வேண்டாங்கிற விரக்தி வைராக்கியம் இருக்கணும் அதை வச்சு அபியாசம் எடுத்துக்கொண்டு வைராக்கியம் எடுத்து கிடைக்கிறேன் ரெண்டும் இருந்தால்தான் ஒரு காலி ஞாபகம் சொன்னாரோ அதுபோல இங்கேயும் வாசனா சத்பாவ வாசனா தார்த்தியாசி தத்ரையும் லேமஸ்து அதனால வாசனா தார்ஜியனுக்கு வரணும் சத்பாவ் நல்லதே சித்தூர்மாவோட பரமாத்மாவே நினைச்சு 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 அந்த வாசனை ஏறணும் அது ஏறினால்தான் இன்னும் பழசி போகும் எது
ஒரு பயிட்டு அடிச்சுக்கா இந்த இடத்துல இந்த பயிட்டு மாறணும்னா என்ன பண்ண, இன்னொரு பயிட்டு தெரியாத மேல அடிக்கணும். அப்பதான் இந்த பயிட்டு அடிச்சது ஒரு கலரையே தெரியாம இருக்கும். கொஞ்சம் பேரும் தெரிஞ்சா கூட சரி வேற ஏதோ நமக்கா போய் பூஜா பயிர் அடிச்சிருக்கா போட்டு பழைய கலர் வேணாம் பார்க்க வேண்டாங்க அடிக்கணும்னு நினைச்சிருக்கோம். ஒரு பயிட்டு அடிச்சு மாத்திரம்தான் எப்படி கடைசி வரைக்கும் தெரியாம குரண்டி கொடுத்து பூஜை அடிச்சா உண்டா இருக்கும். அது போல இந்த பழைய வாசனைனா முழுக்க குரண்டி வெளியில் வச்சுட்டு சர்வா வாசனை ஏற்றிக்கணும். ஒரு வேலை பண்ணலைனாலே மனசுல வேலை வந்து ஒரு மணி நேரம் ஒரு நாள் முழுக்கப்பட்டது பண்ணவே வேணாம் இப்ப பாஜக போட்டு எங்க வேலை. அது போல எந்த காரியமும் பண்றது இல்லைன்னு சொல்லிட்டா மனசார சிந்தனை பண்றதுக்கு நேரமே இருக்காது, தானாவே தோணுது. கிரியா நாசம் ஒரே சித்த நாசம் கிரிய ஒண்ணு ஒரு வாரி மனதை விட்டாக்க மனசு நமக்கு ஒண்ணு வயல பண்றதுக்கு தானாவே தோஞ்சு போனது சித்த நாசம். அஸ்மா வாசனாட்சியா சித்தவே ஒண்ணு வேலை செய்யல மனசே வேலை செய்யா இருந்தா அப்புறம் சம்ஸ்காரம் மாதிரி உட்கார்ந்து அதுவும் தானாவே ஆகிவிடும். இந்த ஜென்மாவிலேயே வாசனை இல்லாமல் பழைய வாசனை துட்ட வாசனை இல்லாமல் ஒரு காரியம் பண்ணாமல் மனசே இருக்கா இல்லையான்னு தெரியாமல் அப்படி இருக்கும். இவ்வளவு சில பேர் இருக்கு மனசா இருக்கா இவ்வளவு வளரே மனசு இருக்கா அவங்க இல்லையா கடினமா இருக்கோம். அந்த மாதிரி மனசு கடினமா இருக்க கூடாது, சிந்திக்கிறதுலயே மனசு இருக்க கூடாது. அர்த்தம் கடுமையா உட்காருங்க தெளிக்கவே தெளிக்காது இவ்வளவு வழுது இவ்வளவு பண்றேன் கடவுளே உங்க மனசு இருக்கா இவ்வளவு கட்டப்பட மனசு இருக்கா அவங்களுக்கு தோல் இல்லையுங்க. இந்த மாதிரி மனசு அல்ல எந்த விதமான எண்ணமே தோணாம இருக்கிறதோ அதுக்குதான் மனசுன்னு பேரு. அப்போதான் அந்த வாசனை இருக்காது, அப்பதான் காரியம் வராது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நம்மகிட்ட இருந்தாக்க அது ஜீவன் முக்தி. நல்லதே நினைச்சு 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 பழக்கமாச்சுதான். அப்ப நல்ல எண்ணங்களே முதல்ல இருக்கும். அதுல கடைசியா நல்ல இதுதான் விசாரிச்சு அறிமுகமா நல்லது எப்பொழுதும் நல்லா உள்ளது ஒத்திரி இருக்க கொடுக்காத எல்லாருக்கும் ஆனந்த கொடுக்க ஒரே ஒரு பரமாத்மா. அதான் நல்லதை நினைக்க நல்லதை செய்ய அதனுடைய முடிவா உள்ள பரம நல்லா உள்ள பரமாத்மாவோட பக்கம் விடும். பிரதமாத்மா பூர்த்தி விஜயம்பமானே சதி அது விலீனாத்து அகமாதி வாசனா நல்லதை பண்ணிட்டே இருந்தா நான் தான் பண்ணி அகங்கார வாசனை எல்லாம் ஒண்ணே தானாவே அதெல்லாம் அழிஞ்சுக்கும். அதிப்பிரகிருஷ்ய அருண பிரபாயம் விலீயத்தையும் சாதுயதா தமிஸ்ரா புரியாத கன்னியாகுமரி பார்த்தா எல்லாரும் நான் பார்த்துட்டே இருக்கேன். திடீர்னு மேல கூட ஒரு பாட்டு இவன் பார்த்துட்டேப்பா ஒரு மேக வரும் வந்ததுமே நான் பாத்துக்கலாம் அதுக்கே சூரியன் மேக வந்துருக்கலாம் இல்ல அது மட்டும் மேல கூட பத்து மணி அது நீ இங்க வீட்டில் சொல்லியிருந்தோம் அறுபடி பார்த்து
சூரியோதயம் வந்தால் அருணோதயம் வந்தால் எப்படி இருட்டெல்லாம் போயிருந்தோம், ஒரு நிமிஷம் கிடும் லைட்டை போடணும்னா இருட்டு போயிடும், சூரியோதயம் வந்து இருட்டெல்லாம் கிடும். அது போல ஞானம் வந்துச்சுன்னா அஜ்ஞானிக்கெல்லாம் தானா ஓடி போடும். சத்வாசனம் வந்தால் துஷ்ட வாசனை அனுப்பிச்சிடும், நல்ல வாசனை வந்ததுனால் துஷ்ட வாசனை தானா போடும். சத்வாசனா ஸ்பூர்த்தி விஜிருந்தமானே, நல்ல வாசனை இன்னும் மேல மேல உயர்நோங்கி வந்திருந்தால் அசோ விரும்பினாத்து அகமாதி வாசனை, அப்பொழுது அகங்காரம் நான் எனக்கு காமிட்டு சொல்லக்கூடிய கெட்ட வாசனைலாம் அது அமைக்கணும். அதிப்பிரகிருஷ்டி அதிப்பிரகிருத்தியாதி அருண பிரபாயம், நல்ல வெறிட்டு இருக்கு. வெளியீடு சூரியன் வந்ததுன்னா அந்த இருட்டு முழுக்க எப்படி வெளியில் போடணும், வெளியத்தை சாதியதா மிஸ்ரா. அதுபோல இந்த அந்தகாரத்தை போக்குறதுக்கு எப்படி சூரியன் படிச்சு வந்தவுடனே அந்த இருட்டை போகப்படுமோ, அதுபோல சத்வாசனம் வந்தவுடனே அசத்வாசனம் ஓடி போயிடும். தமக்காரி மனத்துஜாலம் திருஷ்யதே சுத்தீதே தினேஷு, தமகான்னா இருட்டு, தமகான்னா அஜ்ஞானம், ரெண்டும் ரெண்டையும் சேர்த்து பேசுறேன். இருட்டானது இருட்டுகளை செய்யக்கூடிய காரியமானது ரெண்டுமே சூரியோதயம் வந்தோடனே எப்படி போடுமோ, இருட்டில் சில காரியம் மட்டும் இருக்க மக்களும் தெரியாது, தவறத்தை வைக்க போனா பயந்து அடிக்குமா, இப்போ வேலை பார்த்து பயம் வந்துடும். அது போல வெளிச்சம் கண்டவுடனே எப்படி இருட்டு இருட்டுடைய காரியம் கூட இருந்து கழுதோ, இருட்டுடைய காரியத்தை நாங்கள் பார்த்தோம், இருட்டை கூட நாங்கள் பார்க்கல, இருட்டுடைய காரியத்தை வந்து போய் பார்ப்போம், கேள்வி எட்டு கூட அதெல்லாம் பேன் அடிச்சுப்பான் ஷோ பண்ணுறாங்க பார்த்துட்டு வந்தான். அதனால வெளிச்சம் வந்தோடனே இருட்டு இருட்டுடைய காரியங்கள்லாம் எப்படி பேஞ்சு போய் தான் ஓடி கொடுங்க. அதுபோல சத்வாசனை வந்து கொடுக்கலாம், நல்ல வாசனை வந்து கொடுக்கலாம், தமிழ் வாசனையா உள்ள அஜ்ஞான வாசனையா உள்ள அஜ்ஞானமும் அஜ்ஞான வாசனை ரெண்டுமே போடும். தமஹ தமக்காரியம் அனர்த்த ஜாலம், தமகாங்க இருட்டு தமசுடைய காரியம் ராத்தி செய்யக்கூடிய காரியம் அது ஒன்றும் இல்லை, அனர்த்த ஜாலம் முழுக்க இருட்டுலாம் நடக்கின்றது ஒரே அறிவில் திருஷ்யதே சத்தி உதிதய வினேஷன். இத்தனையும் சூரியனை ஆச்சுன்னா என்னாச்சுன்னா ராத்திரி செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் நைட் ஷிஃப்ட் காரியம் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, ராத்திரி காரியம் எல்லாமே முடிஞ்சு வரும், சூரியனை வந்து பகல் கலைகள் தான் ஆகும். ரசா அத்தய ஆனந்த ரசானுபூதம் இரண்டற்று ஒரே அகண்ட சச்சிதானந்த பரமாத்மாவுடைய ஆனந்தம் அனுபவிச்சுமே, ஆனால் நெய்வ அஸ்தி பந்தா வச்சு துக்க துக்க பந்தா, நெய்வ அஸ்தி பந்தான பந்தம் கூட வரது இல்லை, துக்கம் இருக்கும் தான் துக்க கந்தோமி நான் ஒரு சமயம் துக்கம் இருக்கும், துக்கம் போடும் ஆனா வாசனை இருக்கும், அதனால எதுக்காக துக்கம் எல்லாமே துக்க கந்தம் கூட இருக்காது, துக்க வாசனை கூட அவங்க இருக்காது, ஞானிக்கு துக்க வாசனை கூட இருக்காது. எல்லா வாசனையும் முடிஞ்சு துக்க மாதம் வாசனைங்கன்னு எல்லாருமே போயாச்சு, துக்கமா துக்கம் போயிடுச்சுன்னு துக்க வாசனை மாதிரி துக்க வாசனை கூட எல்லாம் சேர்ந்து போயிடும். அத்ய ஆனந்த ரசான கூட்டம் இரண்டற்ற ஆனந்த சுரூபத்தை அனுப்பிட்டோம்ல, அத்மீர் ஆனந்த அனுப்பிட்டோம்ல, தெய்வ அஸ்தி பந்தா கந்தம் கிடையாது, துக்க கந்தம் கூட லேசம் கூட வராது, உலகம் தோன்றதே துக்கம் தோன்றதே என்ன, அது பிராரத்த விஷயத்தினால முடிச்சுக்கணும். நிஷ்யதம் நிஷ்யம் பிரதீகம் பிரபிலாபையும் சுயம் தன்மாத்திரம் ஆனந்தகனும் நிதாயம் சமாஹிதன்மை பகிரந்தரம் வா காலம் வேத அசதி கர்ம சதி கர்ம பந்தே. அப்படி ஞானி கூட வருதே தான் அவனே நினைப்பான், ஞானியாக்கும் நம்ம நினைக்கிறதான், நமக்கு ஏதாவது வியாதி கட்டங்கள் வந்து அவன் எங்க போய் பெரியார் தேடியும் உடனே யோஜனை பண்ணி கட்டணும், வச்சு கேட்டு வீட்டு கட்டப்பட்டு எல்லாம் பண்ணுவோம், யோஜனை போவோம் எல்லாம் பண்ணுவோம். ஆனா ஞானிக்கு கட்டம் வந்து தான் என்ன பண்ணுவான்னா, ஏதோ நம்ம ஞானம் வந்தாச்சு அனுபவம் வந்தாச்சு இது வரணும், பிராரம்பம் பாக்கி இருக்கு, அனுபவிச்சு அனுப்பிச்சு போட்டுமே தமிழர் கையில எல்லாம் புண்ணு வந்துதான் கருதி காலத்துல எல்லாரும் வைத்தியம் பண்ண போறாங்க, எதாவது வேணா கர்ம பந்தம் வந்து அனுப்பிச்சு போட்டு அனுப்பிச்சு போறேன்னா வைத்தியம் வெடிக்கலே வேண்டாம். அது போல விஷயம் பிரதீபம் பிரபிலாபயம் சுயம் எல்லாம் ஆனந்த சுரூபத்தை அடைஞ்ச ஒரு பாடு காணக்கூடிய பொருள் அத்தனையுமே லயிச்சு போடும். அப்படி லயிக்காமல் இந்த நிலையில் நாம் இருந்தா ஞானம் வந்தாச்சு ஆனால் பிரபஞ்சம் தெரியுதுதான். விஷயம் பிரதீபம் பிரபிலாபயம் சுயம் தன்மாத்திரம் ஆனந்த கணம் விபாவே, ஆனந்த சுரூபோட பரமாத்மாவோட தான் இருக்கு, அனுபவத்தில் இருக்கும் ஆனாலும் நம்ம பிரபஞ்சம் கண்ணு தெரிஞ்சுட்டே சமாஹிதஸ்தன்மை பகிரந்தரம் வா, அப்படி அவனுக்குள்ளவனுக்கு உள்ளுக்குள்ளேயும் சில சமய யோஜனைகள் இருக்கும் வெளியிலையும் சில யோஜனைகள் இருக்கும், அப்படி உள்ளவனுக்கு என்ன பண்றதுன்னா காலம் நயக்க சதி கர்ம பந்து அசதி கர்ம பந்து, காலம் தெரிவிடணும், நம்ம வரைக்கும் நம்ம பந்தம் கிடையாது துக்கம் கிடையாது, நம்ம நல்ல ஞானம் தடைஞ்சிட்டோம், காலம் நல்ல வழி கொண்டு விட்டுருவோம், காலம் நல்ல வழி விட்டோம்னா என்ன இருக்குன்னா வைராக்கியம் நம்ம பாட்டுக்க சோம்பேறோம்னா காலம் சரி கொண்டு காலம் சரி அப்படி அர்த்தம் இல்லை, ஞானம் வந்த விஷயத்துல அவன் பிரார்த்தம் காலம் சரி பண்ணணும்னு நினைக்கிறத காலத்தை நம்ம போகிறீங்க
பிராரப்தங்கிறது அனுபவமுனோ கருதி, பாக்கி சஞ்சீதம் ஆகாமி ரெண்டையும் புதனாக்கி சகோதரமாக எழுதிடும். பிராரப்தங்கிறது அந்த பரபிரம்மாத்மனா ஸ்ரீசான் அந்த பரமாத்மாவும் கூட அந்த பரமாத்மத்துக்கு அடைஞ்சாலும் கூட பிராரப்தம் போகதோடு நஷ்டி பிராரப்தம் அறிவிக்க மூலம் போகும். அது எப்படி அறிவிக்கிறது? இவன் அறிவிக்கிறது நூறா இருக்கார இவனை பார்த்து அறிவிக்கிறான் அறிவிக்கிறான் சொல்றது மூலம் போகும். இவனுக்கு ஒன்றும் கிடையாது, இவன் திருஷ்டியாக எனக்கு அறிவிக்கிறது ஒன்றும் கிடையாது. ஊழாரிலே வந்து சுகத்தை அறிவிக்கிறான் ரூபத்தை அறிவிக்கிறான் அவா சொல்றது மூலமா அறிவிக்கிறது நானா போகும் இல்லை அறிவிக்கி போகாது. அது காரணம் அந்த காலத்து ரிஷிகளாக என்ன பண்ணாங்க, தர்மா அஞ்சு ஜென்மா வரட்டுவதுன்னா யோக செய்தி இருந்துச்சு, யோகத்தை எடுத்து பத்திரிச்சு போட்டாளா அஞ்சு செய்தியை பிரிச்சுப்பா இவங்க அஞ்சு படி தான் வரணும். அதுதான் ஒரே சமயத்தில் அஞ்சு செய்தியத்தை எடுத்துட்டு அதுக்குள்ளே போய் சுகத்துக்குலாம் அஞ்சு முடிச்சுப்பா அவா பிறவி பிறவி இருக்கிறத குறைக்க முடியாது, பிறவிலேருந்து உள்ள காலத்தை குறைக்க முடியும்னு வாழ இதுவாளாங்க. பிறவியை எடுத்துக்கிட்ட குறைக்க முடியாது, கருமாவில் வர பலவே குறைக்க முடியாது. ஆனா 50 வருஷம் அறிவிக்கிறது 5 வருஷம் எடுத்து முடியாது. எப்படின்னா 5 வருஷத்துலயே 5 நிமிஷம் தெரியவர்களுக்கு வந்து பண்ணிவிடலாம். அது போல அதுக்காகத்தான் அந்த காலத்துல ரிஷிகள் தான் மாமா வேஷம் போயிருந்தா இந்த வேஷம் போயிருந்தா புலி வேஷமா இருந்தா ஒரு வெளியத்துல இருந்தாலும் இருக்காங்க. சித்து மாமலே நடுவில் வெளிப்படம் சித்து மாமலே இருக்காங்க இடவரதெல்லாம் கூட அப்படி இருந்தாலும் பல வெளியத்தை எடுத்து காரியம் பண்ணுவாங்க. சீக்கிரமா அந்த கர்மம் முடியும். அதான் எப்படி இருந்தாலும் கர்மாவது அறிவிச்சுதான் போகும். அது வேறு ஆரம்ப கர்மா மாத்திரம் அறிவிக்கா கோபடிக்க முடியாது. அதனால சமாஹிதமும் பகிரந்தரம்பா காலம் சக்தி பாதி கர்மம் வந்து கர்மம் வந்து போயிடுச்சுன்னா தானாகவே காலத்தை பண்ணணும்னு சொல்லி அவ அந்த பொறுமையோட இருந்து அதுக்கு போய் ஆதரவு பண்ணி இன்னும் வேற இங்கே போய் இந்த கர்மா போகணும் பிராரந்த பாக்கிறது போகணுன்றது இன்னும் வேறு படமா இருந்தா புரிச்சுக்கணும். அதனால அதுல போய் இந்த கர்மா போகணுங்கிறதுக்கு வேற பயணப்பட மாட்டான். சும்மையா இருக்க வரைக்கும் அறிஞ்சிட்டு போடும் தாங்காலும் ஒழுங்கா போடுவோம்னு அப்படி ஒரு பொறுமையை கடைபிடிக்கணும்னா என்ன சஞ்சீதமா ஆகாமல் போடுது ஒரு மாதம் தான் அறிவிக்க போறோம். இது அறிவிக்கிறதுக்காக அப்படியே மனுஷமா உட்காந்தா தானா அறிஞ்சிட்டு போடுது உபகார மலையில அறிவிக்க இதுக்கு போகணுன்றது வேற ஒரு வேலை எடுத்து ஆரம்பிச்சுக்கணும். பிராரந்தம் போனதுக்கு 10 பிராரந்தம் வந்துடும். அதனால அது ருச்சிக்கே வச்சுக்காதே காலம் நேரிபா கர்ம பண்டு. அதனால என்ன ரஷ்யா முக்கியமானது என்னென்ன பிரடஞ்சல் பிரமாதோ பிரம்மனிஷ்டாயாம் நகத்திரிய கதாச்சு பிரமாதோ பத்திரித்தியாக பகவான் பிரம்மனஸ்தா. அதனால எல்லாத்துக்கும் முக்கியமானது அனவதானத்தா பிரமாதோ அனவதானத்தா. தமிழ்ல பிரமாதம் ரொம்ப பிரமாதம் நடந்ததுன்னு உற்சவம் கும்பாபிஷேகம் சுவாமி வரவேற்கனா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். தெளிவுல பிரமாதம்னா தவறினர் பிரமாதோ அனவதானத்தா உங்க பிரமாதம் தெரியும் நினைப்பான். எந்த சமாதம் நம்ம கேட்கக்கூடாது, என்ன பிரமாதம் வேணும் கேட்கக்கூடாது. அதனால வைஷ்ணவ பெருமாட்டம் நான் இதே மறந்து வாங்கும் யாரும் நான் வாங்கிட்டு கேட்டுவோம் நான் தான் நான் போய் வாங்கணும் திரும்பி வரணும் வந்தோம் யாரும் அடியே வந்தோம் சரி வாங்கலாம். அந்த வெற்றி சம்பிரதாயத்துல வரும்போது அகங்காரம் போனதுக்கு அடியே இருந்தாருன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த நமக்கு இந்த அடியே இருந்தாங்க நம்ம நான் என்னன்னு ஏதோ பகவத் சொல்லு செஞ்சுருக்குமா ஜெயின் எல்லாம் கேட்டா தான் பண்ணுவோம் ஜெயின் விஜய் வச்சுக்கிறோம்னா நான் பண்ண சொல்லுவேன் அஞ்சுவா பிரமாதோ பிரம்மனிஷ்டாயா நகர்த்தவிய கதாச்சன பிரமாதோ மிருத்துவித்தார பகவான் பிரம்மனஸ்தா. பிரம்மாவுடைய பிள்ளை சனசுயாத சனசுயாதி என்று மகாபாரதம் திருதராஷ்டிரம் சொல்ற அந்த பசங்க எதற்காலும் போனா இந்த விவேச்சினர்கள் போனா நிறைய வழக்கமா செஞ்சின சூற்றமா நிறைய சொல்றாரு. இந்த திருதராஷ்டிரத்து சனசுயாத சாந்தி மனசுக்கு சாந்தி வர்க்க இந்திரன் முடிஞ்சு போன பாடு நீங்க சாந்தி பகவான் ஆனந்த இருப்பாரு அதுக்கு ஒரு பாட்டு சாந்தமா உட்காந்து வச்சு அதுக்கு இந்த சனத்தியாதி ஞானத்தை உதவி பண்றார். அந்த இடத்துல சொல்ற பிரமாதம் காட்டு மிருத்தி ஒன்றும் கிடையாது பெரிய மிருத்தி ஒன்றுதான் பிரமாதமே மிருத்தி ஒன்றுமே சுத்தி வேற இருக்கு. உபநிஷத்து சொல்றது பிரமாதம் தான் மிருத்தி இவ்வளவு இடத்துல வர இடத்துல இந்த சனத்தியார் சொல்ற உபநிஷத்துல பிரமாதம் தான் முதல் மிருத்தி. பிரமாதம்னா என்ன இருக்குன்னா
தன்னுடைய நிலையிலேருந்து கீழே இறங்கி இருக்கிறதுக்கு அதுதான் அகம் சுரூபம் பிரம்மஸ்வரூபம். அதுலேருந்து இறங்கி தேகமோ புத்தியமோ நினைக்கிறதுக்கு அதுதான் பெரிய புத்தியு, அதுதான் சுத்தி, அதுதான் பிரமாதம். தவறு என்ன, எது தவறுன்னா பிரம்மத்தை தவிர அகம் நினைக்கிறதே தவறு. அகம் பிரம்ம அகம் பிரம்மன் நினைக்கிறத தவிர அகம் மனுஷியா அகம் பிராமணா அகம் புத்திமான அகம் மனசு இதை நினைக்கிறதே அகந்த வேதனைசா நினைக்கிறதே பிரம்மத்தை தவிர வேதனைசா அகத்தை நினைக்கிறதே தப்பு, அதான் பெரிய பிரமாதம். பிரமாதம் விருத்திருத்தியா பகவான் பிரம்மண சுத்தர் அகங்காரம் கொஞ்சம் பிரமாதம் கிடையாது. ஒரு தடவை அகம் நினைச்சுட்டா அந்த அகம்லேருந்து ஆரம்பிச்சு நான் தான் பண்ணேன் நினைப்பான், உடனே நான் இதை பண்ணியே நினைப்பான், ஒரு பொருள் நினைப்பான், அதை பண்றதுக்கு நடந்தே அதை நினைப்பான். இது ஒரு தொட்டு 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 அனர்த்த பரம்பரையே உண்டு பண்றதுக்கு இந்த அகங்கிறது காரணமாக இருந்தது. அதனால எனக்கு அது போகணும், அதை பார்த்தேன் நல்லா இருந்தது, அது போகணும், அது கிடைக்கல, அதோட ஒரு துக்கம், இது எல்லாமே இந்த அகங்காரனால்தான் வருது தெரியும். ததா மூகா ததா அகந்தி ததா பந்தா ததா வேசா. சம்சாரபந்தனாலதான் விஷம் வருது, இல்லைன்னா விஷய துன்பமே இல்லைன்னு தருது. சம்சாரபந்தம் எங்க மாட்டிட்டு இருந்தோம், ஜீவனில் போய் எங்க கரெக்டாக போக்கா நினைக்கணுமோ அங்கதான் விஷம் வருது. முள்ளு குத்தினா விதை இல்லை, இது இந்த விதையை எடுத்து போக்கலாம். சம்சாரபந்தனால விதையே விதையே துன்பத்தை எடுக்கவே முடியாது. ததா மோகா ததா அகந்தி ததா பந்தா ததா விஷாது வரிசையே அனர்த்த பரந்தாய் போதாது. விஷயாபிமுகம் திருஷ்டா வித்வாம்சோ ஒரு வாட்டிதான் மனசுல உள்ள எண்ணங்கள் புத்தியில் உள்ள குழப்பங்கள் எல்லாம் வரது காரணம் என்ன, இந்த அகங்கிற ஒரு நிமிஷம் நினைக்கிறதுதான். அந்த அகங்கிற ஒரு நிமிஷம் நினைச்சுட்டோம்னா அது சொந்தமான யாருன்னா அகத்துக்கு சொந்தமான பிரம்மம். அத மறந்து ஞானி அகங்க உலகமா ஒரு நிமிஷம் நினைச்சா என்ன ஆகும்னா, உலகத்தில் உள்ள சமயத்தை ரொம்ப சுலபமா சொல்றேன். யோகா யாருமே பிரியன்னு உபரிஷத்தையும் சொல்லுங்க, உங்களுக்கு சொல்லுவாங்க சொல்லித்தான விஷயத்தை வந்து ஒரு அடுத்த கட்டின புருஷனை மறந்துட்டு வேற ஒரு புருஷனை ஆசைப்பட்டு போயிட்டாங்கன்னா அப்போ வீட்டு நினைப்போ புருஷன் நினைப்போ இதெல்லாம் இருப்போம். அந்த வேகம் வரும்போது எல்லாத்தையும் சேர்ந்து கொண்டு போடும். அதுதான் சொல்லும் பேரில் பார்க்கணும் நிறைய கிடையாது. இந்த சமாச்சாரம் பிரம்மத்தையும் மத்தத்தையும் நினைக்கிறேன், பிரம்மத்தையும் நினைக்க வேண்டிய ஞானி நினைச்சிருந்த ஞானி அனுபவித்த ஞானி கூட ஒரு நிமிஷம் அதை மறந்துட்டு போய் உலக வாசனை வந்து வாழ்ற ரெண்டு நிமிஷம் பேச கொண்டு நான் இறங்கினான்னா என்ன ஆச்சுன்னா அதையே மறக்க முடியாது. அப்படி இதுவே பேச முடியாது, எப்படி உயர்ந்த கனவை கட்டிட்டு 30 வருஷம் கட்டி காத்து கூட திருப்பி ஒரு நிமிஷத்தினால வேற ஒருத்த கட்டிட்டு மறக்க அப்படியே போய் இந்த புருஷன் குழந்தை கிட்ட ஒண்ணு வளர்ந்து அப்படியே இன்னும் தோண்டி போடலாம் தோன்றது. அது போல புத்தகம் எவ்வளவு சாஜ் யாரும் புரியும் அவ்வளவு கடுமையா சொல்றாரு. உலக வாழ்க்கை சொன்னா புரியுது, உலக வாழ்க்கையில இன்னொருத்த விட்டுட்டு போனா அடுத்த முடிஞ்சுது. அந்த காலத்துல 2000 வருஷம் போய் போட்டோம் இருக்க முடியாது.
அப்பவே இந்த காலம் மூடி வந்திருந்திருந்தா இப்ப இருந்து 83 வருஷத்துக்கு எவ்வளவு நினைச்சிருக்கோம். அதான் ஞானி அர்த்தம். ரெண்டாயிரத்துக்கு நிச்சயம் உள்ளு போக முடியாது, அவ்வளவு வேகம் வந்திருக்காரு. இருந்தாலும் இந்த வேகத்தை அப்ப எப்படி சொல்லியிருக்காரு. விஷயாபிமுகம் திருஷ்டுவா வித்வாசோதி விஸ்மதி. ஞானி கூட ஒரு நிமிஷம் அதே கை போய் பேச ஆரம்பிச்சேன்னா அதுலயும் தந்து முடிச்சுட்டு இவன் என்ன பேசினா அப்போ ஒரு டைமா ஒரு டைமா ஒன்னா குடிச்சுட்டே இருக்கும். புத்தியில உள்ள தோஷத்தினால இந்த ஞானத்தே வராமல் மறக்கும் செய்வாரம் க்ஷணமாத்திரம் நடிஷ்டதி ஆவணோதி ததா மாயா பிராஜ்யம் வாம் பராம். இங்கே அதேபோல பிராஜ்யா பிராஜ்யாம் பகு பிராஜ்யா இருந்தார். நம்ம சொல்றமே முக்கியம் உள்ள பிராஜ்யம் செஞ்சுட்டு வந்திருக்கோம். அந்த பிராஜ்யம் இல்லை, அந்த முட்டாள மகாஜானிக்கு என்ன அர்த்தம்னா வெளிவஸ்தியும் பார்க்க மாட்டார். உள்ளவஸ்தியும் எப்போதும் ஆத்து வஸ்தியும் பார்த்துட்டு இருக்கோம். யாரோ அவன் தான் பிராஜ்யம். அப்படிப்பட்ட உள்ளவஸ்தியை பார்க்கும்போது உள்ள பிராஜ்யனாவளவனாகவும் உள்ளவஸ்தியை பார்க்கணும் அப்படிப்பட்டவங்க கூட ஒரு நிமிஷம் என்ன ஆச்சுங்க அவனும் விட்டுமா அவரை வந்துருக்காலே பேசுமா அவன் கேட்பா இது குடிச்சிருமா சுத்தமான ஒரு குளர் அதை வந்து பாசிக்கு குடிச்சுன்னா நிமிஷத்துல குடிக்கும் நிமிஷம் தண்ணாலும் குடும்பம். அதனாலதான் ஞானிக்கு நமக்கு இந்த வித்தியாசம் நம்ம பேச ஆரம்பிச்சா வள வளர்ந்து தன்னை இழுத்து போட்டுருவோம். அவளுக்கு புரிஞ்சுட்டு தான் பண்ணுவான், மாட்டிட்டு போட்டு உடனே தள்ளி விட்டுருவாங்க. அதனால அவளுக்கு இந்த பந்தம் உண்டு ஞானிக்கும். எங்கேயா விஷய விஷயம் வரும்போது வந்துருவான். ஆனால் உடனே தள்ளி விட்டாக்க அந்த பாசி போற மாதிரி இன்னும் அதை தள்ளி விட்டுருவான். உங்களுக்கு ஞானம் வந்துடும். இப்படியே பய ஸ்திதியில இருப்பான். நம்ம எப்படின்னா நம்ம தெளிவு ஒன்று ரொம்ப முடிஞ்சு போறோம். அவன் ஒன்று வந்து பிரமாதம் தெரிஞ்சுட்டா கூட உடனே தவிர போகலான்னு உடனே தள்ளி விட்டு போயிடுவாங்க. அதான் ஞானிக்கு நமக்கு வித்தியாசம். எதா அபகிருஷ்டம் செய்வாலும் க்ஷணமாத்திரம் நடிஷ்டது மேல கூடி மூடி பாசி அது தள்ளிவிட்டாங்க உடனே சுத்த ஜலம் தெரியும். அதுபோல ஞானிக்கு கூட சில துணையும் அந்த அகங்காரங்கள் எண்ணங்கள் உலக வாசனை வரும். தள்ளி விட்டுவான் அப்பப்ப வரதெல்லாம் தள்ளி விட்டுவான். அப்பப்போ பந்தம் வரும் தள்ளி விடுவான். ஏன்னா அவரும் விடாது. பஞ்சபூத சீரியல் உள்ள வரைக்கும் சூட்சும சீரியல் வரைக்கும் அந்த எண்ணங்கள் யாருக்கும் மாறாது, சேனருக்கும் மாறாது. மாறது என்ன வித்தியாசம் தான் அவன் தண்டம் ஒன்றே விட்டுவோம் அவனுக்கு கூட ஒரு நிமிஷம் ஆகியனால் என்ன பண்ணணும்னா லட்சியம் சித்தம் செய்யும் சித்தம் ஈஷம். லட்சியத்தை அடையணும்னு விருப்பம் இருக்கவே அதனால் ஞானத்தை அடையணும்னு விருப்பம் இருக்கவே அதனால் அடுத்த லட்சியம் சித்தம் செய்யும் சித்தம் ஈஷம் பகிர்முகம் சமீபத்தை லட்சியத்திலிருந்து இறங்கினேன். ஆத்ம ஞானத்தை அடையணும்னு ஆசை மாதிரி பண்ணிட்டு அதை பண்ண அதை அடைய ஆசையை பண்ணிட்டு அது பிரவிற்சி பண்ணாமல் இருக்கே ஆனால் அப்போ லட்சியத்திலிருந்து இறங்கி விடணும். லட்சியத்திலேயே சுற்றி சுற்றி இறங்கி விடணும். என்ன ஆச்சுன்னா அது அப்படியே மனசு தோறும். அது நான் அடையணும் நினைச்சிருக்கேன் ஆனா என்னால முடியல. ஞானத்தை அடையணும் நினைச்சு உங்களால முடியல முடிவு விட்டு அது என்ன கடைசி வரைக்கும் உங்களை அகப்பாதாலும் தருவோம். ஒரு பெரிய பந்து இருக்கு அது மேலே ஊட்டி விட்டா என்ன ஆகும்? படிப்படியா இறங்கி வந்து பிரதான கேள்வி அந்த இதில் கூட சொல்லுவாங்க கூட பிறக்க தள்ளி விட்டாங்க வந்துட்டு மாதிரி லட்சியத்திலேருந்து கொஞ்சம் இறங்கிட்டோம்னால் ஞானத்தை அடைய வேண்டியது கொஞ்சம் வரைக்கும் நான் கூட போடும். அது என்ன பண்ணணும்னா சித்த நீஷ மனசு கொஞ்சமா கலையாரு அறிமுகம் வெளியில போய் பார்க்கணும் அதை கேட்கணும் இதை பண்ணணும். சமீபத்தையே சுதக்கலாம் உடனே சம்பாதிக்கணும் கோபம் காமங்கள் இத்தனையும் சமாச்சாரம் தொடர்ந்து வந்து பிரமாதாக
ஒரு அறியாம ஒரு நிமிஷம் இந்த மரணத்துங்கிறது பண்றது மூலமா என்ன ஆகுது? பயங்கரமான அனர்த்த கூட்டம் ஒரு கேள்வி போய் விளையாடுற சந்ததிக்கு வேலையின்னு கீழே போட்டா என்ன ஆகுது? மனசுக்கு முதல்ல பிளான் வந்து என்ன வந்து சிந்திக்க ஆரம்பித்தால் சங்கல்பூடாது. அது பொருந்த குணங்களை அதுக்கு தகுந்த எப்படி பண்ணுங்கிறதுல யோசிக்க ஆரம்பிச்சது. சம்யக் சங்கல்பனாத்மகா நல்லா பிளான் போட்டு ஒரு ப்ராஜெக்ட் போட்டு வந்து சொன்னா உடனே என்ன பண்றது? காமா புதுசா போதும், எனக்கு அது வரும் வருது குறைச்சி வருது. புரிஞ்சு என்னாச்சு? அதாவது சொல்லி புதுசா ஆத்மசாட்சாரம் புற மாறுகிஷத்தை மேலே அறிவித்தாங்க சங்கல்பத்தையே பண்ணாதே, தியானத்தையே பண்ணாதே. எந்த தியானத்தையும் முதன் முதல் நல்ல தியானம் உள்ள எந்த தியானமே பண்ணாது, எந்த சங்கல்பமும் பண்ணவே பண்ணாது. சங்கல்பம் வரஜே தத்மா சர்வ அனர்த்தத்தை காரணம், எல்லா அனர்த்தம் காரணம். மனசுல ரெண்டு நிமிஷம் யோசிக்கிறதுக்கு அதுதான் பெரிய அனர்த்தம். மனசு யோகையே விடவே விடாத சர்வ அனர்த்தம். அபத்யாமிக வஸ்தூரி வியாதி கிரஸ்து ஏதாவது நல்ல ஒரு மஞ்சக்காரம் ஜாதி வந்துருக்கு. வேற உண்மையை சாப்பிடாதே அப்பதான் பயிர்களும் எழுதிட்டு இது பசி கிடக்குதான் மட்டும்தான் செட்டியா சாப்பிடாதான் வெற்றி இல்லாத மாதிரி சாப்பிடுவோம். இவ்வளோ பயிர்களும் ஜாதி ஜாதி பயிர்களும் போக முடியாது, பயிர்களும் கூட ஆகும். அப்ப எப்படி அபத்தியமா எதை சாப்பிடக்கூடாதுன்னு தாண்ட சொல்றோம் அதை அப்படியே கடைபிடிச்சிருந்தால்தான் அந்த வியாதியாவது சீக்கிரமா நிவர்த்தி ஆகணும். அதுபோல சம்சார வியாதி நிவர்த்தி ஆகணும்னா எதெல்லாம் அபத்தியம் தான், மனசுல நினைக்கிறது சகலமும் அபத்தியம் தான். அதை பத்தி ஒண்ணுமே நினைக்காதே, அதெல்லாம் ஒண்ணு சாப்பிடாத. எதெல்லாம் சாப்பிடாதுன்னு சொல்லுற டாக்டர் அதை சாப்பிடாத மாதிரி நமக்கு சாஸ்திரத்தை எதெல்லாம் சின்ன மாறக்கூடாது நினைக்க கூடாதுன்னு சொல்லுற சம்சாரம் நிறுத்துறது காரணம் கூட அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணக்கூடாது. அவை எப்படி உருவாகணும் நமக்கு ஆசையா இருந்தாலும் கூட அதை எப்படி அறிவிக்கா விடுவாங்க, அது போல சம்ஸ்காரம் வந்தாலும் கூட வாசனம் வந்தா கூட அதை மிச்சம் கூடாது விட்டுணுங்க. அப்பதான் நமக்கு ஞானம் கொடுத்து சங்கல்பம் வர்ஜி தத்மா சர்வ அனர்த்தத்து காரணம், எல்லா அனர்த்தம் காரணம் சங்கல்பம் தான். அபச்சாரிகி வஸ்தூரி வியாதி பிறப்போ ஏதாவது வியாதி இப்படி மீறி தான் உள்ளோம். ஆசைப்பட்டாலும் கூட எப்படி அபச்சியமா வஸ்தூரை சாப்பிட்டா உதிர முடியும்னு நினைக்கிறானோ அது போல இந்த இருக்கிறதுக்குள்ள பெரிய அபச்சியமா உள்ளது. இந்த அகங்காரங்கள் மனத்தில் நினைக்கொண்டு மிருத்யு எமன் இங்கே எவ்வளவு தொட்டு முக்கிய நினைச்சுக்காரு ரொம்பட்டே பிரமாதம் இருக்கு, தகுதி இருக்கு, அகங்காரங்கள் இருக்கு. அதை முதல்ல வெளியிறக்கணும். இந்த மிருத்யு கிட்ட வச்சு கொடுக்கும், இந்த மிருத்யு அகங்கார மூர்த்தி நம்ம கிட்ட இருந்தாலும் அந்த மிருத்தி வரும். இந்த மிருத்தி வந்து அவங்க கிட்டே வரவே மாட்டான், அவருக்கு சாசம் போயிட்டு அவன் வேலையே இல்லை. இந்த அகங்காராதிகள் நமக்கு குணத்துல இருக்கிறதுனால காரியங்கள் வரதுனாலதான் அந்த காரியத்தினுடைய பயனான முருத்தி உதிச்சு வேண்டிய இருக்கு. இந்த முருத்தியும் குறைச்சிட்டோம்னா பிரமாத முருத்தி குறைச்சிட்டோம்னா அந்த லட்சுமியுடைய தென் மொழியில் இருக்கக்கூடிய முருத்தி கிட்டக்கே வரமாட்டான். விவேகம் பிரம்மவிதா சமாது அதனால எப்படி வரும்னா விவேகிகளுக்கு பிரம்மவித்தா இருப்பாளுக்கு சமாதியிலேயே மனசு நினைச்சுக்கணும். தவிர அதுலேருந்து கொஞ்சம் கீழே அறிஞர் கொஞ்சம் வயசு விஷயம் வந்தாலும் கூட கொஞ்சம் வாக்கு வந்தாலும் அது பெருசா வளர்த்து வந்து கிட்டக்கே போகக்கூடாது.
சமாஹிதா சித்தம் உபயோகி, சமாதமும் சமாஹிதா சித்தம் உபயோகி. எப்பொழுது சமாதியிலேயே அப்படியே தன்னிஷ்டம் அப்பாங்கதான் முடியுமே தவிர, ஒரு மணி நேரம் சமாதி இருக்கு, பாக்கி ஒன்பது மணி நேரம் வேலை செய்ய வந்தா போச்சு, புரிச்சிக்கும் பந்தம் நிறைய போயிடுச்சு. சம்யக் சமாஹிதாத்மா பல சாவதான. அதனால சிஷ்யனை பார்த்து சொல்றாரு, சாவதான மிகுந்த அவதானத்தோடு கூட, மிகுந்த நம்பிக்கையோடு கூட, எண்ணத்தோடு கூட, வேற தெளிக்காம புத்தியோட கூட இருந்து வந்து இதுலேயே நிஷ்டையே இங்கே பிரயோஜனம் பண்ணும். ஞான அடைஞ்சு பிரயோஜனம், ஞான அடைஞ்சு ஒரு பாட தன் நிஷ்டம் அந்த நிலை, அந்த நிலையே விடப்படாது. பெரிய வஸ்து அடைஞ்சு இருப்பாள், அதை எப்படி விடாத அதையும் பிடிச்சி இருப்பானோ, இப்போ பெரிய விலையை கிடைச்சி கொடுத்துனா அதை விடாமல் என்ன பண்ணுவானோ, அது போல இந்த நிலையை நம்ம கிடைச்சி கொடுத்தாலும் அதுலேயும் நிலை கட்டு நம்ம பேச கூடாது, அப்படியே பத்திரமா இருந்துட்டே இருக்கணும். சமாஹிதா சித்தி முப்பைன்னு சொன்னிக்கு சமாஹித ஆத்மா போல சாதனம். அப்படி ஆச்சுன்னா என்னன்னா, அந்த இட்டையிலேயே இருந்தா என்ன பலன் கிடைக்கணும்னா, சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, உண்ண முடியாது, ஒண்ணுமே வேணும். சாப்பிட்டதுக்கு மேலே சந்தோஷம் வரப்போதுதான் இல்லையா சாப்பிடணி, பார்த்ததுக்கு மேலே சந்தோஷம் ஒண்ணு பார்க்காது, அப்புறம் எதுக்கு பார்க்கணும். அப்படி எல்லா விதமான அனுபவத்தினுடைய சந்தோஷமும் ஆப்த காம அப்படி ஆயிடும். அந்த நிலைமை இருக்குது, அதுதான் உயர்ந்த நிலைமை, அதுதான் ஜீவமுக்தி நிலைமை. அந்த ஜீவமுக்தி நிலைமை தான் வெளியமுக்தியும் எதுக்கு வித்தியாசம் கிடையாது. ஜீவமுக்தி நிலை அடைஞ்சாலும் அப்புறம் வெளியே முக்தியா பேச வேண்டிய அவசியம் இல்லை, தானாகவே கர்ம மூலமா இருக்கும், தேவத்தை பாடு எவ்வளவு இருந்தாலும் இருப்பான். ஜீவமுக்தி நிலையில என்ன அனுபவமோ அதான் விஜயமுக்தி நிலையில ரெண்டுக்கும் வித்தியாசம் கிடையாது. ஜீவமுக்தி வேற, விஜயமுக்தி வேற நிலைக்கு வந்தா என்னைக்கு ஜீவமுக்தி தான் அன்னைக்கே விஜயமுக்தி தான் அவன் திருஷ்டியா, நம்ம திருஷ்டியா விஜயமுக்தியோ தேவத்தில் நினைச்சிக்கணும். அப்புறம் ரெண்டு திருஷ்டி முடிச்சுன்னா அவன் சரியும் போயிடுது, அப்போ ஒன்னா பண்ணுவான். அவன் அதனால ரெண்டுக்கும் வித்தியாசமே இல்லை, பார்வையில்லாம வித்தியாசமே தவிர அனுபவத்து மூலம் வித்தியாசம் இல்லை. ஜீவனும் கைவல்யம் விஜயகேது த கேவலா, ஜீவிச்சிருந்தோம் எந்த கைவல்ய அனுபவத்தை அறிவிக்கிறானோ, கேவல சுக அகண்ட சச்சிதான சுரூப அனுபவம் தன்விக்கிறானோ, அதுதான் விஜயகைட்டு சகேவலா. விஜயகை முக்கியம் அறிஞ்சிருப்பாள், தேகமானோட அந்த ஜானம் அந்த அனுபவத்தை அடைய போறாள். எக்கிஞ்சித் பசுதே பூத்தம் பசுதோ பேதம் பயம் பூதே ஸ்ருதி த்விதீயா த்வைதம் பௌதி, ரெண்டாவது வசூ இருந்தாலே பயம் வருது. இப்போ ரெண்டாவது வசூ ஞானி சொல்லுதான் என்னாச்சு, நம்ம தான் கேவல ஆரம்பிச்சோம் சொல்றாங்க சொல்றேன் அப்படி பயம் இருக்குன்னா நன்மை கேள்வி அர்த்தம். அரை கேள்வி தான் ஆகினால ஜானம் வந்தவருக்கு பயம் இருக்காது, பயம் இருக்காது, எதுவும் பயம் இருக்காது, காசையே போது பயம் வந்துடும், பிடிச்சிக்கோ பிடிச்சிக்கோ கூட அது ஒதுங்கிடுவான், அந்த பயம் இருக்கும். ரெண்டாவது வஸ்து ஒரு தோன்றதும் இருக்கேன், அந்த தோன்றது மாதிரி வராமல் இருக்க வந்து அது பயணப்படுவான். அதுக்குனால தித்திய வஸ்துவோட எண்ணம் இருக்க வரைக்கும் ஞானம் பரிபூர்ணமாக கிட்டாது, ஞான பரிபூர்ணம் மோட்சம் கிட்டக்காது. ரெண்டாவது வஸ்து இல்லையோ அனுபவபூர்வமான அனுபவப்பாடு தான், அப்போ நமக்கு ஒரு பயமும் இருக்காது, தேசமும் இருக்காது, கோபமும் இருக்காது, அதனால வரக்கூடிய சொல்லுக்கு கூட ஒண்ணும் இருக்காது. அது கூட நான் சொல்றதும் அது ஜீவமுக்தி தசையில் வர்றதுக்கு அதுதான், அதுதான் விஜயமுக்தி அடைஞ்சிருக்கோம். அதே பதினாலுக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லை, ஜீவமுக்தி விஜயமுக்திக்கும் நம்ம நிலையில அவனுக்கு சரீரம் நடந்திருக்காரு, அவன் நிலையில சரீரம் பத்தி சிந்தனையில் அவனுக்கு ஞானம் வந்தவனுக்கு அவனுடைய சரீரம் இருக்குன்னா அவனும் நல்ல சுத்தம் அவன் எவ்வளவுமே கிடையாது, அவன் அனுபவத்தில் அப்படிதான். அதனால ரெண்டுக்கு வித்தியாசம் இல்லை, ஜீவனும் எந்த கைவல்யம் முக்கிட்டு இருக்கும்போது எந்த ஒரு கைவல்ய திசையை ஜீவமுக்தி அடையிறாங்களோ, விஜயகேந்த கேவலா அதுபோல ரெண்டு வஸ்து இருந்தாலும் கூட பார்க்கிற பார்வை வித்தியாசம், ஞானி பார்க்கும்போது அறிக்கைன்னு பார்ப்பான், இவன் நிச்சயம் காப்பணும்னு நினைப்பான். அதனால ரெண்டாவது வஸ்து நினைப்பே மனசுல வராமல் இருக்கிறது, அதுதான் உயர்ந்த உன்னதமான ஒரு ஸ்திதி. அந்த நிலை அடைவதுதான் ஜீவமுக்தி திசை, அந்த நிலையில இருக்கிறதுதான் விஜயமுக்தி, அதுக்கு இறங்கவே கூடாது. ஜீவதோ கைவல்யம் கைவலாஞ்சித் பசுதோ பேரும் அதனால புதிய வஸ்துவை கண்ணில் காணாமல் எப்போதும் ஒரே எந்த இடத்த பார்த்தாலும் எல்லாவற்றையும் பிரம்மம் 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 நினைக்கிற ஒரு சத்பாவனை தேவையாகும். முதல் முதல் அடக்கிறது
அன்னதானத்துல அடக்கம், அடக்கத்தை வெறுமே அடக்காம வேற ஒண்ணு கொடுத்து அதுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொடுத்து அதுவும் திருப்பணும். இப்படி போற வேண்டி இப்படி சவாலும் திருப்பிதான் கட்டணும். அதுல ஒரு ரோடு விட்டுட்டேன்னா பெரிய
சம்சார பயங்கள் வந்துடுவது எந்த என்ன சமயத்து என்ன உருவம் கூட்டியும் தெரியாது. என்ன அபராதம் வந்தாலும் கூட நமக்கு கஷ்டம்தான். பாவ பண்ணி வந்தா கூட இந்த பிராயசித்தம் பண்ணிக்கலாம். அபராதம் வந்தா பிராயசித்தனாலும் போதாது. இந்த மாதிரி ஞானி ஜீவன் உத்தரவா இருக்கும் என்ன பண்ணுவானா, ஏதாவது காரியம் பண்ணிருக்கோம், அவங்க மாதிரி அபாவம் வந்துடும். அபாவம் வந்தா அவங்களால சம்சாரமா வரட்டும் போகணும். பாவம் பண்ணி வந்தா கூட எல்லாருக்கும் ஸ்நானம் பண்ணி அந்த சாரணம் ஆத்தி துணை ஜனமோ சொல்லி பகவானை பக்தி பண்ணி அதை கூட போக்கடிச்சுடலாம். அபாரம் வந்தா பாக்கிறதுக்கு ஈஸ்வரன் கூட போக்கடிக்க முடியாது. ஏன்னா ஈஸ்வரனுக்கே அபாவம் வந்துடும். கிருஷ்ண பரமாத்மாவுக்கே சனந்தக்கமணி எடுத்து அவருக்கே அபாவம் வந்தது. அபாரம் வந்தா யாராவது போக்கடிக்க முடியாது. பாவம் பண்ணி வந்தா கூட போக்கடிச்சிருக்கு. அதனால இந்த திருத்திய வஸ்து இரண்டாவது வஸ்து இருக்குன்னு நீங்க தெரிஞ்சு போச்சுன்னா உலக வாழ்க்கையில அப்ப என்னாலும் அப்பா என்னப்பா ஞானிக்கலாம், அதெல்லாம் பாக்கலாம், நம்மகிட்ட பேசிருக்கலாம், அதெல்லாம் பண்றேன், இதெல்லாம் பண்றேன், நம்ம அப்பா ஏற்றிக்குவோம். அந்த அபாரம் வந்தாலே பெரிய சம்சாரம் பயம் தான். அதுக்கு மேல ஒரு பயமே தேவையில்லை நமக்கு. அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். நிஜமான தூங்கும் போது மூச்சுக்கும் போது மூச்சுக்கும்போது தூங்கும் போது சுபம் காணும்போது எல்லா நாளுமே இருக்கக்கூடியது அகமகங்கிற ஒரு அந்த அகம் சுரூபம் ஒன்றுதான் எப்போதும் இருக்கு. அந்த அகம் சுரூபம் தேகமாவது புத்தியாவது இருந்தாலும் எப்பவும் இருக்காது. எப்போதும் இருக்கிறதுனாலயே அகம் சுரூபம் தேகங்கள் இல்லைன்னாலே. அதனால நியாயபூர்வமா பார்த்தாலும் அகம் சுரூபம் எப்பொழுதும் உள்ளதா இருக்கு. ஸ்ருதிகளையும் ஸ்மிருதிகளையும் அகம் சுரூபத்தை சேரும்போது மூன்று காலத்திலையும் பாதிக்கப்படாமல் எப்பொழுதும் ஒரு வசுவாக இருக்குன்னு சொல்றது. கடந்த காலம் இருபது காலம் வருங்காலம் எந்த காலத்திலையும் பாதிக்கப்படாமல் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரே பரமாத்மா சொல்றது. இப்படி உபனிஷத்து ஸ்மிருதிகள் கீதைகள் அனுபவம் நியாயம் இத்தனையும் இருக்கும் பொழுது இத்தனையும் மீறி நம்ம என்ன நினைக்கிறோம், அகம் தான் நான் தான் வந்தேங்கிறோம். அப்ப அகம் தான் நான் தான் வந்தேன் சுப்பிரமணி சொல்லிக்கிறாங்களா, ஒருத்தர் சண்முகம் சொல்லிதான் ஒருத்தர் சொல்லிக்கிறாங்களா, இப்ப இத்தனையும் விரோதமா இல்லையோது, இத்தனைக்கும் நியாயமா இருக்கும்னு கேட்கிறாரு. ஸ்ருதி ஸ்மிருதி நியாய சதை உபரிடும் இல்லை. நூற்றுக்கணக்கான ஸ்ருதிகள் சொல்றது, நூற்றுக்கணக்கான ஸ்மிருதிகள் சொல்றது, நூற்றுக்கணக்கான நியாயங்கள் அனுபவம் அப்படி இருக்கு. தினம் தினம் பார்க்கறோம், எல்லாம் ஐந்து இருக்கு, பாதிட்டு இருக்கு, ஐயா வஸ்து ஒண்ணுதான் இருக்குன்னா அனுபவம் இருக்கு. இப்படி இருக்கும்பொழுது ஸ்ருதேகி நிஷித்தே திருஷ்யே அத்த எஸ்து ஆத்மபதி பருவத்தி, எது கண்ணால பார்க்கக்கூடிய வஸ்துவோ அது இல்லைங்கிறது உபனிஷத்து வேதங்கள் அனுபவங்கள் இத்தனையும் வருது. அதெல்லாம் அழியக்கூடியது. இதுக்கு மேல பிரம்ம வந்ததுன்னு அவன் என்ன வருது, அவனை காட்டி கூடாத்தும் அப்புறம் கிடையாது. உபயோகி துக்கோபரி துக்க ஜாதம், என்ன பலம் கிடைக்குமா, இப்படி இவ்வளவு தெரிஞ்சு இவ்வளவு அனுபவம் வந்து இவ்வளவு ஞானம் வந்து கூட திருப்பி வேக வசூலியை பாக்குறேன், ரெண்டாவது வசூ பாக்குறேன், உலக வாழ்க்கையில் இருக்கேன், அகம் தான் தேவம் தான் நினைக்கிறேன், புத்தி தான் நினைக்கிறேன்னா என்ன ஒரு துக்க பரம்பரை வரும். ஒரு சன்னியாச பரம்பரை சொல்ற மாதிரி, உத்தம பரம்பரை சொல்ற மாதிரி, இது துக்க பரம்பரை வரும். ஒன்று தொட்டு துக்க பாரம்பரியம் வரும். உபயோகி துக்கோபரி துக்க ஜாதம், ஒரு துக்கம் வந்துதான் நூறு அதை அடிச்சா நூறு துக்கம் அப்படி வந்து சேரும். அவனுக்கு மனசு சுத்தமாச்சு சொல்ல முடியாது, பாக்கி எல்லாமே மனசு சுத்தமாகலாம். இந்த மாதிரி ரெண்டாவது வசதி நினைச்சு அகங்கத்தினால தேகம் தான் நினைக்கிறதாலே அவன் வந்து நிஜமான வேலை பண்ணாத உட்கார்ந்தாலும் கூட அவன் நிஷித்த கருத்தா இல்லாம அவன் உள்ளூர வேலை செஞ்சே இருக்கணும். அவன் மனசே சாந்தி இல்லாமலும் மனசே சுத்தம் இல்லாமலும் அழுக்கடையும் நினைச்சுக்கொடி. எங்க வந்து ரெண்டாவது என்ன சொல்றதோ, எங்க வந்து தேகத்தையும் புத்தியும் பார்த்து நான் தான் தான் நினைக்கிறானோ அந்த இடத்துல அவன் மனசு சுத்தி இல்லை, அவன் சரியான வேலை பண்ணாதவன், தப்பான காரியத்தை பண்றவன் நினைக்கிறான். துக்கோபரி துக்க ஜாதம் மலிமுத்தின மலினமான அழுக்கான அந்த கரணத்தை மனதை உடையவன் சத்யாசந்தான விமுக்தா மகத்துவம் ஆத்மீயம் உபைத்து நித்தியம் கைக்கு போயிட்டு இரும்பு காய்ச்சி இதை தொழும்பா, இந்த கையால தான் திருடுவேன், இந்த கையாலே தொழும், நீ நிஜமா திருடுந்தாக்க உன் கை சுடக்கூடாது. உண்மையில அபராதம் இருந்ததுனாக்க அப்போ அது சுடாது, நிஜமா திருடுங்கன்னா உன்னை சுடும்,
நிஜமா திருடலைன்னா அபராதமா இருந்ததுதான் ஒண்ணு சொல்லாது அப்படின்னு அந்த காலம் சொல்லணும். அதுதான் நம்ம சொல்லுவோம், நிஜமா நான் திருடலேன்னு சொல்லுவோம், திருடுவோம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லாரு. யாரோத்தான் பொய்யா சொல்லிட்டு திருடிட்டு நான் திருடலே சொன்னாலும் அவனுக்கு சொல்லணும். இது அந்த காலத்துல ஒரு ரியாட்டி. முஸ்லீம் கட்டில கையாட்டு கையை விட்டு அதை எந்தெந்த அளவுக்கு கொடுத்துருக்கோம் பல காலத்துல எதனால தப்பு வச்சு பண்ணுது. அந்த மண்ணின் சோழ சொல்லுவாங்க மண்ணின் சோழன் திருவாரூர்ல தேவையான குழந்தைய பண்ணா அதே தவிர குழந்தைகளை சொன்னாரு. அது மாதிரி எந்த தப்பு நடந்தோ அதே வேக தண்டனை இருந்தது அந்த காலத்துல. அதனால கையாள செடிவாருந்தா கைக்கு என்ன சீட்டை கொடுத்தாங்க நல்ல கொதிக்க இரும்பு வச்சு தொடுங்க. அவன் நெய்யமா திருந்தாருந்தானா சுட்டுடும். அவன் மேல பொய் சொல்லி அபாரம் பண்ணி யாராவது என்ன திருடணும் வேற யாராவது கொண்டு விட்டாங்க அப்போ சுடாது. உபசாரம் கருத்து இது முழு என்ன சொல்றாங்கன்னா இந்த உபமானம் மூலமாக நிஜமா ஆத்ம ஞானியா இருந்தா நம்மளுக்கு சுகதுக்கங்கள் பாதிக்காது. பொய்யான ஆத்ம ஞானியா இருந்தா ஞானி ஞானின்னா அவனு அழுவான் நம்ம கொலையை அழுவான் அப்படின்னு இந்த உதாரணம் சொல்லிடுச்சு. நிஜமான ஆத்ம ஞானியா இருந்தா சுகதுக்கத்தால் பாதிக்க மாட்டா போனா போட்டோம் போனா போட்டோம்னு கொடுத்து விட்டுருவா. நம்மளுக்கு சேர்ந்தது இல்லை இந்த உலகத்தை சேர்ந்தது எனக்கு அந்த துக்கம் பாதிக்கலன்னு போவான். ஆனா அரைவரை ஞானியாக்கா அவங்க நிச்சயம் அவங்க வருவான் அவங்களும் டாக்டர் கொடுக்குமோ அதெல்லாம் பண்ணுமோ அப்ப அவங்க நிஜமா இருக்குமா அப்படின்னு அவங்க தெரிஞ்சு போது அதுக்கு உதாரணம் அந்த கதையை சொல்றாங்க. சத்தியாபசந்தோ நிமித்தா உண்மையை பேசுகிறவனுக்கு விடுதலை கிடைச்சது. முகத்தும் ஆத்மியும் உபயோகித்து நித்தியம் அவன் தான் நல்ல பெரியவர்னு சொல்லி எல்லாராலையும் கொண்டாடப்படுகிறார். அவன் அவன் தான் நித்தியமான ஆத்ம சொல்லிட்டு அதுதான் ஆகும். மித்யாபசந்தோ பொய் சொல்றது என்ன ஆகுதுன்னா நசிய திருஷ்டம். இந்த உலகம் முழுதும் நசிக்கக்கூடிய இந்த உலகத்தை பார்த்து நான் தான் நிச்சயத்தே நினைச்சேன்னா உலக நிச்சயத்தும் இவன் நிச்சயம் இருப்பான். இவன் புலகிட்ட போனாலும் புலகிட்ட பார்த்து இவன் போயிட்டு இருப்பான். அதே இது அச்சோர சோழையோ அதனால இதுதான் சோழன்னா எப்படி பண்ணுவான்னா திருநவனுக்கு தொட்டாக்க அது சுடும். திருடாவனுக்கு சுடாதுன்னு எப்படி அந்த காலத்து நீதி இருந்ததோ அதுபோல ஞானிக்கு சர்வ தர்மாணி பஸ்மசால் ஞானாதி மூலம் சர்வமும் பஸ்மாயிடும். ஒண்ணு பாக்கி இருக்காது. ஆனா அஞ்சாவது இருந்தான்னா இவன் சுடும். பாவம் போகாது பாவத்தை போக கிடைக்காது. இவன் உடம்பே சுட்டுடும் இவருக்கே சுட்டியா கொடுத்துரும். அதனால எப்படி வந்து நல்ல ஞானிக்கு ஒரு சுகதுக்கம் கூட எத்தனை வந்தாலும் ரொம்ப பேர் வைக்க வரும் ரொம்ப சுகதுக்கம் தெரியும் வரும். ஆனா வந்து நினைப்பான் ஏதோ பிராரம்பம் பாக்கி இருக்கு அறிவிச்சிருக்கு. ஆனா நிஜமா இவருடைய ஆத்மஸ்வரமும் இந்த மாதிரி வியாதி வரக்கூடிய அல்ல என்னுடைய ஆத்ம சுரம்புகிறது ஆனந்தமானது சுக சுரூபாவது துக்க கணக்கே இல்லாது வியாதியே வராது மாறவே மாறாது அப்படிப்பட்ட சுரூபம் இதெல்லாம் வெறும் தைரியத்துக்கு வந்துருக்கிறது ஆத்மா வர முடியாதுன்னு அந்த அனுபவம் அவனுக்கு சாமானியமா அவனுக்கு சுகத்துல அனுபவத்துல வராது. அதான் வித்தியாசம். அனுசந்தி பந்தேதும் விகாய ஸ்வயம் அயமஹமஸ்மி சாத்து திருஷ்டியை விட்டுஷ்டே சுகேது நிஷ்டா பிரம்மணி சுவாமிபூத்தியா ஹரதி பரம் அவித்யாபாயி துக்கம் பிரதீதம். ஆகினால பிரயத்தம் பண்ண வேண்டியும் ஆத்ம ஞானத்துக்கு பிரயத்தம் பண்ண வேண்டியதும் ஞானத்தை அடையணும் இந்த பிறவியை முடித்துக் கொள்ள வேண்டும் விருப்பம் உள்ளவன் தான் எட்டின் பேர். எட்டின்னா எத்தனை செய்யலன்னு பிரயத்தனம் பண்றவன் யாரோ நல்ல காரியத்துக்கு அவனுக்கு பிரயத்தனம் பண்றவனுக்கு எட்டின் பேர். அந்த பிரயத்தனம் பண்றவாள் அதிக சாதத்தோடு கொண்டு சன்னியாசிக்கிறது கூட சன்னியாசிக்கும் எட்டின் பேர். சாசாய தண்டமா தெடி எட்டி பூஜ்ஜி வருஷம் சொன்னாலே காசாயம் தண்டங்களை வச்சதுக்கும் எட்டிதான் பேரு. அது எதனால ஒண்ணுன்னா சாதனம் பண்றவனுக்குள்ள கிட்டக்கிட்ட சாதனம் பண்றான் பாக்கி கிரகத்தாளா இருக்கிறவங்க சாதனம் பண்ணாலும் எத்தனையோ பந்தங்கள் இருக்கும். இந்த ஆசிரியர்களோட பண்ணாக்கே அவனுக்கு அதிகம் பந்தம் இருக்காதுன்றதுக்காக அவனை எட்டிக்கிட்டு சொன்னான். அதனால எது சாதனம் பண்றதுக்கு நமக்கு உதவியா இருக்கோ அதே நம்ம கிட்டக்கிற காசு இருக்கும். அதனாலதான் அந்த சன்னியாசி பேர் விவிதிஷா சன்னியாசம்னே பேர். சன்னியாசம் ரெண்டு விவிதிஷா சன்னியாசம் வித்வத் சன்னியாசம். விவிதிஷா சன்னியாசம்னா ஆத்மஸ்வரூபத்தை அறிஞ்சு கொள்றதுக்கு சாதனமாக இன்னொரு வேஷங்கள்லாம் போட்டுக்கிட்டு பணங்கள்லாம் படிச்சுக்கிட்டு பூஜைகள்லாம் பண்ணிட்டு ஒரு நல்ல காயத்தை ஈடுபட்டு இருக்கோ அது விவிதிஷா சன்னியாசம் பேர். வித்யுத் சன்னியாசம் என்ன ஜீவன் முக்தி அடைஞ்சிருப்பாள் அப்படியே எல்லா கர்மாவும் விட்டுக்கணும். எந்த காரியமும் கிடையாது எந்த கர்மாவும் கிடையாது யாரை பத்தியும் லட்சம் இல்லை. அவன் பாட்டு எல்லாமே பிரம்மமா பார்த்துக்கிட்டு இருப்பான். எந்த வஸ்தும் தெரியும் தெரியாது தெரியுற வஸ்தும் பிரம்மமா பார்ப்பான். அவனுக்கு வந்து வித்யுத் சன்னியாசிக்கு விதிஷா சன்னியாசி என்ன வித்தியாசம் தான். விதிஷா சன்னியாசி எல்லாவற்றையும் பிரம்மமா இருக்குன்னு பாக்குறதோ இல்ல எல்லாருமே அனித்தியமா பாக்குறதோ சாதனை உள்ளோம். வித்யுத் சன்னியாசம் என்ன பண்ணுவாங்க அவனுக்கு ஒண்ணுமே திதி வசூ தெரியாது எல்லாம் ஆத்மாவதான் தெரியும். உலக நிகழ்ச்சியில கண்டுக்காது தெரியாலும் கூட அதுவுமே பிரம்மம் தான் தெரியுமே அதுவும் தனியும் தெரியாது. அப்படி அவனுக்கு தெரியும் இவன் தெரிய முடியாது பாவனை படிக்கணும் வித்யுஷா சன்னியாசி. இதுதான் சாதனைக்கும் சாத்தியத்துக்குள்ள வித்தியாசம். அதுபோல வித்யுஷா சன்னியாசின் பேரு அவன் தான் எத்தியும் பேரு.
அந்த எதையுமே பிரயத்தனம் செய்யறது அதிகமா யார் பிரயத்தனம் பண்றாலும் நல்ல அனுபவம் தடையணுங்கிறது அவன் என்ன செய்ய வேண்டிய வேலைங்க. அசத்து அனுசந்தும் அசத்தா இருக்க பிரபஞ்சம் சத்து ஒண்ணுதான் பரமாத்மா. சத்தை தவிர பார்க்க எல்லாமே அதுதான் அது தீட்சதே பார்த்த பேச்சு நூல்கள்ன்ற மாதிரி சத்ஸ்வரூபம் சொல்லக்கூடிய எது இருக்கோ அதுதான் பரமாத்மஸ்வரூபம். அதுதான் எப்போதோட சுரூபம் சத்தை தவிர பிரம்மத்தை தவிர பாக்கி அத்தனை வஸ்துமே அசத்தான். மனுஷங்க மாத்திரம் அசத்து வஸ்துவே பொருளே பிரம்மத்தை தவிர எல்லாமே அசத்து தான். அது என்ன பண்ணுவோம்னா அசத்து அனுசந்தி வந்தும் விகாய அதை நினைக்க கூட நினைக்காதீங்க. அசத்தை பார்க்காதே செய்யல அசத்தை தொடாதே செய்யல அசத்தா உள்ளத பிரம்மத்தை தவிர பாக்கி வஸ்து மனசுலேயே வாங்கிக்காதீங்க. மனசுல வாங்கிட்டு வந்தாலும் அப்புறம் கையாலே காலாலே கேட்கறது தொடர்றது எல்லாம் பிரம்ம வஸ்துவத்தை தவிர பாக்கி எதையுமே மனசுல கூட வாங்கிக்காத அதெல்லாம் அனுசந்தானம் பண்ணா கூட ஒரு நிமிஷம் மனசுல விட்டா கூட யோசிச்சா கூட சிந்தனை பண்ணா கூட போய் பந்தமா நான் பிடிச்சிக்கும் தொட்டாதான் பண்ண பிடிக்கும் இல்ல பேசினாலும் என்ன பண்ண பிடிக்கும் இல்ல மனசாவது நினைச்சாலே பண்ண பிடிக்கூடியது. அதனால பிரம்ம வஸ்துவத்தை வேற ஒன்று மனசையே வாங்கிக்காதீங்க. எதி அசத்து அனுசந்தி பந்தஹேதும் விகாய இதுல என்ன அனுசந்தானம் பண்ணிக்கணும் இதையே பண்ணக்கூடாது. அசத்தா உள்ளதோ மனசுல வாங்கிக்கூடாது மனசு வாங்கிட்டா இன்னும் இருக்காது எதை வாங்கிக்கிறது. ஸ்வயம் மகமஸ்மீதி ஆத்ம திருஷ்டி திருஷ்டியே எப்பொழுதும் இந்த ஆத்மஸ்வரூபம் பிரம்மந்தான் 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 நினைச்சிருந்து இந்த ஆத்மஸ்வரூபம் அகமகம் சொல்லக்கூடிய வஸ்து பிரம்மந்தான் அதனால நான் பிரம்மா இருக்கேன் பிரம்மா இருக்கேன் அந்த பாவனையே நிறைய பண்ணிட்டே வாழும் சுகைத்து நிஷ்டா பிரம்மணி சுவாமி திருஷ்டியா அப்படி நான் தான் பிரம்மன் நான் தான் பிரம்மன் நினைச்சு இந்த அகதாரம் இல்லையான்னு அகதாரம் இல்ல அதான் நிஜமான சுரூபமா நீ நினைக்கிறீ நிஜமான சுரூபமானது அகங்காரம் ஆண்டு நான் பிரம்மன் நான் பிரம்மன் பிரம்மவே நம்ம ஆக முடியுமா அகம் சுரூபமே நிஜமாகதானே அர்த்தம். நம்ம சுரூபத்தை நாம் நினைக்கிறோம் எப்படி அகங்காரம் நினைக்க முடியும் வேற ஒரு சுரூபத்தை நாம் எடுத்து நான் தான் பெரிய கொஞ்சம்னாக்கா அது அகங்காரம் என்னுடைய சுரூபத்தை நானே நினைச்சு அகங்காரம் வேங்க அதனால தன் சுரூபத்தை நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அதுதான் ஆத்மஸ்வரூபத்தை நினைக்கிறது அதுதான் சுகத்தை கொடுக்கக்கூடியது அதுதான் ஆனந்தம் கொடுக்கக்கூடியது. சுகைத்து நடுநிஷ்டா பிரம்மணி சுவாமி பூர்த்தியா அதனால யார் ஒருத்தன் அகமகம் நினைச்சுட்டு இருக்கானோ அவனுக்கு சுகம் கிடைக்கிறது. அவன் திருப்பி எல்லாம் இறங்கக்கூடாது அதிலேயே தன்னிஷ்டமாகவே அதிலேயே மனசு எண்ணங்கள் இருக்க முடியாது இருக்கும் இருக்கணும். பிரம்மணி சுவாமி பூர்த்தியா அரபி பரம் அவித்யாபாரி துக்கம் அப்படின்னா என்ன பிரயோஜனம் ஏதோ ஒரு காரியம் பண்ணா அவங்களுக்கு பிரயோஜனம் கிடைக்கிறது பலன் கிடைக்கிறது. இப்படி ஆத்மஸ்வரூபமே நான் தான் நான் தான் நினைச்சிருந்த அதுலயே மனசுல நிறுத்தி வச்சுட்டு இறங்காத இருந்தா என்ன பயன் கிடைக்கும். இந்த உலகமோ உலகத்தான் ஏற்பட்ட காரியங்களோ காரியங்களோ ஏற்பட்ட சுகதுக்கமோ இது ஒண்ணுமே நமக்கு பாதிக்காது எத்தனை அழிஞ்சு போயிடுது. அதனால ஆத்ம வஸ்து நினைக்க நினைக்க அதுக்கு விரோதமா உள்ள அனாத்ம வஸ்துவா உள்ள பிரபஞ்சம் ஒழுக்கும் பிரபஞ்சத்துக்கான உள்ள மாயும் மாயினால் ஏற்படக்கூடிய ஒரு கண்ணுக்கான பொருள்களும் இதனால வரக்கூடிய சுக துக்கங்கள் அத்தனையுமே நம்ம காய்க்காது அழிஞ்சு போடுது. இதை காட்டி பிரயோஜனம் வாழ்க்கையில துக்கம் தான் வாழ்க்கையை கொடுக்குறாங்கன்னா அப்புறம் நமக்கு என்ன சாமான் சாமான் கேட்போம் அந்த சாமான் பார்த்துட்டு ப்ராப்ளம் எல்லா சங்கட்டமே போடுறது பரமசாந்தமா நீ இருப்பேன் அதை காரணம் நமக்கு என்ன தன் பொருள் எதுக்கு கேட்கணும் தன் பொருள் கேட்கலே நமக்கு எதிரி சாந்தி வேணும் தான் குறைவா இருக்கு மனசுக்கு அது பொருள் வந்து குறைவா இருக்கிறதால அதெல்லாம் கேட்கணும். எந்த ஒரு சுரூபம் தகுந்திருப்பாரு எல்லா குறையுமே போடுமோ அப்படிப்பட்ட சுரூபம் தகுந்திருப்பாரு இந்த சிறு சிறு விஷயம் ஞாபகம் தேவையில்லை. ஹரதி பரம் அவித்யாக்காரி துக்கம் பிரதீகம் அதனால அவித்தியும் அவித்தினால் படைக்கப்பட்ட இந்த காரியமும் அதனால அவருக்கு சுருக்கும் எல்லாமே ஆத்ம ஜானம் மூலமா நம்ம போடும் ஆத்ம சாட்சாதமா போடும் அகமகம்ங்கிறது ஆத்மஸ்வரூபம் நினைக்கிறது மூலம் போகும். அதனால பலன் என்னன்னா இதுதான் நினைச்சா துக்கம் போகுது பலம் அது வச்சுதான் நஷ்டோ மோகே லப்தா துப்பிரசாதான் மயாச்சிலர் மகோகீதையில் 18 அத்தியாயம் கண்ட உட்காந்து அர்ஜுனன் நான் என்ன பண்ணும் கேட்கலாம் என்னுடைய மோகம் போச்சு துக்கம் போச்சு கவலை போச்சு பழைய ஞானம் எதுக்காக நான் வந்தேனோ அந்த வந்த எண்ணம் நல்ல போது கொடுத்து இன்னும் என்ன சொல்லுவோம் நான் கேட்கிறேன் கேட்கிறேன்னாக்க கதை கேட்கிறேன் இல்லை இன்னும் என்ன சொல்லுவோம் அதை செய்யறேன் தரிசேவா கரிசே வசனம் தராது இனிமே நான் என்ன சொல்லுவோம் அதை செய்யறேன் நான் வந்து கேட்டது போகணும் எனக்கு கேட்டாச்சு. அப்ப என்னாச்சுன்னா மோகம் போயிடுதுன்னா சொன்னதை கேட்பான் மோகம் போகாதது காரணம் நம்ம கிட்ட ரெண்டாவது வஸ்து இருக்கிறது காரணம் இந்த ரெண்டாவது வஸ்து இல்லையா ஒரே ஆத்ம வஸ்தா இருக்கு நமக்கு நல்ல நிச்சயமான எண்ணம் கொடுத்தனால் மோகம் இருக்கு குறைய வராது எதை பார்த்து மோகம் வரும் ஒரே வஸ்தா இருக்குன்னா மோகம் இருக்கும் நம்மளை பத்தி நம்மகிட்டே மோகம் இருக்குமா என்னை பத்தி எங்கிட்டே நான் போய்க்க மாட்டேன் என்ன நான் அடுத்தவரை போய்க்கு கூட நான் பண்ணுவேன் தகவல அடுத்தவரை பார்த்து நானும் போயிருப்பேன் என்ன நான் அடுத்தவரை போய்க்கு கூட பண்ணணும் அந்த வேஷம் மோகம் பண்ணிருக்கேன் ஆனா நானே நான் மோகிக்கிறது உதவாது எங்கேயுமே கிடையாது அதனால ஆத்ம வருஷம் மறைஞ்சிருப்பாடு ரெண்டாவது வருஷம் இல்லாமல் எதை பார்த்து மோகிக்க முடியும் கோபம் ஆத்மோஷம் தான் மோகம் கிடையாது சோகம் கிடையாது துக்கம் கிடையாது ரெண்டாவது வருஷம் இல்லாததுனால அதுதான் நஷ்டோ மோக
ஆத்மர்களே லப்தா மோகம் போயிடுது. ஏதோ மூச்சு நீங்க பந்துக்கள் தாத்தா இருக்கா நான் அடிவன் கவர்மெண்ட் வந்தேன் இப்பதான் எனக்கு தெரிஞ்சு வரலாம் யாருன்னு புரிஞ்சு இல்ல ஐ போறவா அல்லது ஆத்மவஸ்து ரெண்டு தினசம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால எனக்கு ஒரு தெரியல லப்தா உண்மையான ஞானம் வந்து எனக்கு அது எப்படி வரும்னா சத்பிரசாதான் வியாட்சி பகவான் அனுகிரகம் இல்லாமல் இந்த எண்ணங்கள் எனக்கு வராது. எத்தனை நம்ம பிரயோகப்பட்டாலும் ஈஸ்வரன் அனுகிரகம் இருந்தால் தான் கிடைக்கும். இப்போ ஸ்மீத் சந்தேக தயாரா பார்க்கலாம்.
அது எப்படின்னு கொஞ்சம் சமுத்திர அலையை பார்த்து குழந்தை திரும்பாத மாதிரி, நானே வசவம் பண்றதை பார்த்து குழந்தை திரும்பாத மாதிரி நமக்கு அப்படி சொல்லிட்டே இருக்கும். கொஞ்சம் வந்து ஒரு வந்து ஒரு நிமிஷம் பார்த்து ரெண்டு நிமிஷம் பார்ப்போம், ரெண்டு நிமிஷம் ஆயிடும், ஒரு மணி நேரம் ஆயிடும். அத்தனையும் சேர்ந்து வாசலே துர்வாசல் மனத்துல ஏறணும். பார்க்கறது 2 நிமிஷம், அதுக்கப்புறம் 2 மணி நேரம் பத்தி நினைச்சுட்டே போறது, சிந்தனை பண்றது, அப்புறம் அதையும் திருப்பி எப்படி பண்றதுங்கிறது, அதுக்கு ஒரு பிளான் போடுறது, இத்தனையும் ஆகி மனசுக்கு ஒரே விஷயமா இருந்தது. அரை நிமிஷம் கூட அரை பயன் கூட தெருவில் பார்க்கறது மறக்கடா நினைக்கிறோம். துர்வாசனாலே தபஸ்தபோ சிக்கணும். ஆகினால என்ன பண்ணுங்க, விவேகி ஞாத்தா பரிகரிக்க பாக்கியம் வெளிவஸ்துல என்ன தெரிஞ்சுக்கிட்டு அதை உணர்ந்து முயற்சி பண்ணணும். வெளிவஸ்து தெரிஞ்சுங்களா என்ன பாக்கி ஞாத்தான்னு பரிகரிக்க பாக்கியம் ஞாத்தாத்தி அறிந்து கொண்டு அறிக்கவே இல்லை. பாக்கியம் ஞாத்தான்னா வெளிவஸ்து இப்ப ஏற்பட்டதானு தீர்மானம் பண்ணிக்கிட்டு அர்த்தம். வெளிவஸ்துக்கு பார்க்கணும்னா வேண்டிய வெளிவஸ்து நம்ம கணிக்கிறது தெரியுது. ரெண்டாம் வஸ்து, மூணாம் வஸ்து, பத்தாம் வஸ்து, பிரம்மந்தான் பாக்கி எல்லாம் நமக்கு தெரியுது. அது நித்தியமா இல்லாம அறிந்து கொள்ளு, அது அழியக்கூடியது அறிந்து கொள்ளு. இல்லைன்னா உலகத்து மாதிரி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உலகம் வரை தெரியுது எல்லா வசதியுமே, அதனால அதை பார்த்து தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அது நித்தியமா இல்லாத ஆத்மா நித்தியமா இருந்தது அப்படி அறிந்து கொள்ளு. விவேக விவேகத்தின் மூலமாக பாக்கியம் பரிகரிச்சு பாக்கியம் பரிகரிக்க பாக்கியம் சுவாத்மாசந்தி விதீது நித்தியம் சுவாத்மாசந்தி. ஆத்மாவே தான் பரமாத்மா சொல்றோம். அகமகம் எது சொல்றோமோ, நான் தான் சொல்றோமோ, இந்த நான்கு தேகமோ புத்தியோ மனசோ வீடோ வாசலோ சைக்கிளோ இல்லை நான்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட எந்த ஒரு பரமபுரம் இருக்கோ அந்த பரமாத்மா சொல்றோம் தான் நான் தான் நினைக்கணும். அது அகங்காரம் இல்லை நினைக்கணும்னு அகம் நான் தான் நினைக்கிறது. ஆத்மஸ்வரூபம் நான் நினைக்கிறது மூலமாக சொந்த சுரூபத்தை நினைக்கிறது வச்சுக்கலாம். ஆத்மஸ்வரூபம் இது தீது நித்தியம் நித்தியம் இது கொஞ்சமாக பண்ண கூடாது. நிச்சயம்னா ஒரு நாள் அர்த்தம் இல்லை, தமிழ் தான் நிச்சயம்னா ஒரு நாள் சந்தியாபம் அர்த்தம். இங்க நிச்சயம் சரித்து புராணம் சொல்றாங்க, இன்னும் ஒரு மணி நேரம் சொல்ற வேண்டும். அந்த அர்த்தத்துல நீங்க சொல்ற நிச்சயம் தான் நித்தியம் சர்வதா 24 மணி நேரம் அசைக்கும். அஞ்சு அரை செகண்ட் மாதிரி போச்சு, அதனால தினம் ஒரு மணி நேரம் பாட்டை பண்ற வாங்கி கேட்க முடியாது. 24 மணி நேரம் உட்காந்து இது ஏன் சிந்தனை பண்ணணும் அர்த்தம். நித்தியம் 24 மணி நேரம் அர்த்தங்க நிச்சயம்னா தினப்படி நிச்சயம் அர்த்தம் இல்லை. வாக்கியை நுமிஜே மனசிரசன்னதா மனப்பிரதாரே பரமாத்ம தர்சனம் தஸ்மின் சுதிஷ்டி பகுபந்தநாசம் சுகிர் நிரோதா பதவி விமுக்தே. வெளிவஸ்து இருக்கா உணவு நிரோதம் பண்ணி நிரோதம் பண்ணி சொன்னேன். வெளிவஸ்து எத்தனை பார்க்கவே அத்தனை பந்தம் உனக்கு. வெளிவஸ்துவை பார்க்கறது எப்ப குறைச்சிக்கிறோம் தானாலே நிம்மதியாக இருக்கலாம். விஸ்வஸ்காரம் அகமதாபாத்ல கேம்ப் இருந்தது, அப்போ ஒரு பெரிய ஒரு பெரிய வியாபாரி கிட்ட வந்தான். மனசுக்கு சாந்தியா இருக்குது, அனுபவம் பண்ணுவோம். சரி, ஏதாவது கீதபடி ஹனுமான் சாலிசா படிக்கிறேன், நேரம் கிடைக்கலையே. எங்கிட்ட வந்தியில் எப்படி வந்தேன், கார்ல வந்தேன், தொங்கு படிச்சுட்டு வரல மீனி அப்படின்ட்டு. இல்ல இல்ல, இங்க வரும்போதே மூளை வேலை செஞ்சு தெரியாட்ட போனா எப்படி மூணு என்ன பண்ண அதுலயும் மூளை கொடுத்துருக்கு. சரி, இங்கே என்ன பண்ணுறேன், இப்ப இங்கே நேரத்துல எல்லாம் போறேன், பாம்பே போயிட்டு உங்களை பார்த்துட்டு தொங்கும் படிச்சுட்டே பண்ணுங்க. இல்ல இல்ல, உங்களை விட்டாக்கினா உடனே பாம்பே என்ன பண்ணும், அதை நினைக்க போறேன். எனக்கு அதனால டிராவல் பண்ணும்போது எங்க போறேன் இங்கிட்டே இருக்கு, அடுத்த பிளேன்ல போயிட்டு இருக்கேன், அடுத்தடுத்த பிளானே அடுத்தடுத்து போயிட்டு நேரவே கிடைக்கல, அதனாலதான் சொல்றேன். அது மாதிரி பாக்கிய வார்த்தை ஒண்ணு பிடிச்சிருந்தா அது தொட்டு 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 வந்து தான் இருக்கும். கடையில் சொல்லிட்டா எனக்கா நீங்க பிரார்த்தனை மட்டும் போட்டான், எனக்கு முடியலன்னா அவங்ககிட்ட வந்தேன், நீங்க பிரார்த்தனை பண்ணி ஆசீர்வாதம் கொண்டு கொண்டு போட்டான். அந்த மாதிரி பாக்கிய வார்த்தை ஆளுக்கெல்லாம் அவார பண்ணி மாட்டிக்கிட்டே கொஞ்சம் விட்டு தானே, கொஞ்சம் விடலாம் விட்டா வந்து இருந்து போடும். அடுத்த வாழ் தான் போடும், பண்ணலாம். அடுத்த வாழ் தான் ப்ரேயர் பண்ணா தப்பு இல்லை. அதனால பாவங்கள் குறையும், துக்கங்கள் குறையும், ஆனா மோஷம் வருதுன்னு அடுத்த நாள் தான் முடியாது. ஒருத்தன் கைகள் இருந்துனாக்கா மருந்து சாப்பிட்டு அவன் மருந்து சாப்பிடாத போகும். பிரேயர் பண்ணா குறையும், ஆனா அடிவர் பண்ணா மருந்து சாப்பிடணும். மருந்து இருந்தா சாப்பிடணும், உனக்காக நான் மருந்து சாப்பிட்டா அடி போகாது. உனக்காக நான் ஜெயிச்சா குறையும், அடிவர பண்ணா மருந்து சாப்பிடணும். அது போல பிரேயர் பண்ணா பிரார்த்தனை பண்ணா ஐயா பண்ணா குறையும், அடிவர பண்ணா அவன் தான் போகணுங்கிற மாதிரி ஞானத்தினால் அப்படி பகவந்து மோட்சம் இருக்கேன். இந்த சம்சாரம் வந்து விடுதலை இருக்குது, அது போறதுக்கு ஒத்தாசம் பண்ணலாம். ஆனா இவன் தான் முயற்சி பண்ணணும், முயற்சி பண்ணதுன்னு பண்ணணும். அது பலிக்கிறதுக்கு எழுத்து பண்ணலாம், மருந்து டாக்டர் கொடுக்கலாம், சாப்பிடுறதுனால சாப்பிடணும், மருந்து டாக்டர் சாப்பிடாதான் எழுத்து போகும். அது போல ஞானத்தை உபதேசம் பண்ணலாம், அதுக்கு என்ன சந்தேகம் வந்து அவ்வளோ தூக்கி விடலாம். ஆனா அறிமுகங்களே சாதகங்களை யார் பண்ணணும், யாருக்கு பந்தம் இருக்கோ அவன் தான் பண்ணணும். சரி, பாக்கிய வஸ்து ஒரு நிமிஷம் கூட நினைச்சாலும் போறாது, அப்படியே நம்ம பிடிச்சிக்கணும். அதனால பாக்கிய வஸ்து எவ்வளவு உணரமோ, வெளி வஸ்துக்கள்ல வெளி எண்ணங்களை வெளி சிந்தனைகளை எப்போது நம்ம குறைச்சிக்கிறோமோ அவ்வளவு நமக்கு நிம்மதி. அதனாலதான் நம்மளே நிம்மதியோ
இப்போ பெரிய நாடகம் நடக்குது, நாடகத்தில் நிறைய பேர் இருக்கா, எல்லாரும் வேடிக்கை பார்க்கறா, அப்பவும் லைட் இருக்கு, அது உட்பாடு எல்லாரும் போடுறா, அது உட்பாடு லைட் இருக்கு, எல்லாரும் போன உட்பாடும் இருக்கும் போதும் முன்னாடியும் பின்னாடியும் எந்த சமயத்துலையும் இருக்கக்கூடிய என்னன்னா லைட் விடுதான். பாக்கி நாடகத்துக்கு வந்தா போவா நடிச்சா நடிச்சா எல்லாருமே போயாச்சு, எல்லாரும் வந்தாயாச்சு, எல்லாரும் போயாச்சு. இது போல இந்த உலகமே ஒரு நாடகம், அது பார்க்கவா பல பேர் இருக்கா, சில பேர் ஆடுறா, சில பேர் இருக்கா, எல்லாமே போடும். ஆனா எந்த காலத்திலையும் அழியாமல் இருக்கக்கூடியது ஒரே சுமந்து ஜோதிஸ்வரூபம் பிரகாசம் தான் இருந்தது. அதுபோல நம்ம ஆத்த விஷயத்திலேயே ஜோதிஸ்வரூபம் தான் இருக்க போறது, பாக்கி எல்லாம் வந்து போறது அநித்தியம், நித்தியம் இல்லைன்னு ஒரு விவேக வித்யாரண்யர் வந்து பஞ்சதசியில் இருக்க பண்டிதன் விவேகி சுத்தி பிரமாண பரமார்த்த பரமார்த்த சுரூபமாக இருந்தோ அவங்க அதை தர்சனம் பண்ணுறதுதான், அதை அனுபவிக்கிறது தான் பண்டிதன் சொல்ற. ஜானஞ்சி கொரியாத் அசதோபலம்பம் சுபாதகேதோ சிசுவத் மிச்சோ. ஆகினால் இப்படி அறிந்து கொள்றது தான் பண்டிதனை தவிர, அதை படிச்சுட்டோம் அதை கொண்டு இருக்கும் திருப்பி திருப்பி உலக வாழ்க்கையிலேயே ஈடுபட்டு ரெண்டாவது வருஷம் இருக்கு, மூணாவது வருஷம் இருக்கு, பிரம்மன் தான் இருக்கு, பிரம்மன் இருக்கு, நான் இருக்கேன், நீ இருக்கேன், நிச்சயம் இருந்தா அது என்ன சொன்ன அது அசத்த அவலம் பண்ண மட்டும்தான் இருக்கும். வெள்ளையை பிடிச்சிக்க போனா கரையாடலாம், முதலையை பிடிச்சிக்க போனா எப்படி கரையாட முடியும், நம்மளே சாப்பிடுவோம். முதலையை பிடிச்சி அக்கறை பயன் போனாங்கன்னா முதல்ல நம்மளே சாப்பிடுவோம், அதுவும் வேலை பார்க்கறதும் ஏதோ கட்ட மேலே தெரியுது, கட்ட போனதும் பிடிச்சிக்கலாம்னா கொஞ்சம் ஆச்சுன்னா ஆளே காணும், கட்டையில போனா எங்கேயாவது அண்டையா போகலாம், முதலையை பிடிச்சி கட்டையில வந்து சாஞ்சி சாப்பிடும். அது போல அசத்த அவலம் பிடிச்சிட்டு போனாக்கே பிரபஞ்சத்தை பிடிச்சி நான் போனா நம்ம பிரபஞ்சத்தோ பிரம்மத்தை போக முடியாது, எதை பிடிச்சிக்கிறோமோ அதை பிடிச்சிதான் போக முடியும், தவிர வேற ஒண்ணு பிடிச்சி உள்ள பார்க்க முடியாது. அதனால எதை எதை போகணுமோ அதை நம்ம பிடிச்சிக்கணும், எதை போகணாலும் அதை விடணும், அப்பதான் முடியாது. இந்த பக்கம் கால வச்சு அந்த அனுபவம் கால வைக்கிறோம், அப்ப அந்த அனுபவம் கால வச்சு அந்த அங்கே போகிறதா வைக்கிறதே நம்மளுக்கு வர முடியும். அது போல சேத்துல இருந்து கரையில இருக்காருந்தான், கரையில கால வச்சு நின்னாதான் சேத்துல இருந்து இழுக்க முடியும், அப்பதான் மேல போக முடியும். அவனும் சேத்துல இருந்து இறங்கிட்டு நான் இறங்கி இறங்கி என்ன பண்றது, அவனே சேர்த்து இறங்கிடும். அதனால எந்த ஒரு ஞானம் தடையணுமோ அந்த வழியில் நின்று அதுக்கு விரோதமான வழியை விடணும், ரெண்டும் பண்ணால்தான் முடியும். ஜானஞ்சி புரியாத் அசதோபலம் சுபாதகேதோ சிசுவத்தி வேணி கூட தெரியாது பாவம், எங்கேயோ மாடி அடுத்த குழந்தை வச்சு வளர்த்துட்டு இருக்கா, ரெண்டாவது மாடியில் வச்சுட்டு இருக்கா, அதுக்குள்ளே விளையாடிட்டு இருக்குது, தமிழ் விட்டு இருந்தா படிப்படியே இறங்கிட்டு அடைய சுகப்படுச்சு, கீழே போய் அடிபட்ட பாடு அம்மாடான சங்கை கூட இல்லாமல் விழுந்து கிடக்கு. அப்புறம் தான் எங்க குழந்தை கிழமை தேவை, காரணம் சொல்லி வீங்க உட்காந்து அது அது தெரிஞ்ச பூஜை, உங்க பேர் கீழே இறங்கணும், நம்ம சாக போறோம்னு தெரிஞ்சா வந்து அது தெரியாதுன்னா போய் விளையாண்டு விட்டாங்க, அது விளையாண்டே இருந்தது படி இறங்கி இறங்கி நல்ல தான் இறங்கப்படுது, அது வெளியும் வெளியில் இருக்கு, அப்படியே இறங்கி இறங்கி கீழ்தான் பிராந்தே போகுது. அது போலதான் நமக்கு தெரியாதனமாவே கீழ்படியில இறங்கிட்டு இருக்கோம், நம்மளாம் மேல்படியில போக வேண்டியதா இல்ல கீழ்படியில இறங்கிட்டு இருக்கோம். அப்படி சிசு வந்து அதனால புத்தி கிடையாது, ஆசைப்பட்டு மாதிரி இருந்தா போறாது, ஆசைப்பட்டு மாதிரி ஆசை மாத்திரம் பண்ணிட்டு இருந்தாக்க பிரயத்தனப்படலாம் என்ன ஆகுதுன்னா குழந்தை மேல் மாடியிலே போக வேண்டியதுதான் ஆகும். ஆக ஆசைப்பட்டு அதுக்கு தகுந்த பிரயத்தனம் பட்டால்தான் முடிவு, தவிர ஆசை மாத்திரம் பட்டா போறாது. தேகாதி சம்சக்தி அத்தோட முக்தி, எது வரைக்கும் தேகத்தை போய் நான் தான் நினைச்சிட்டு இருக்கோமோ, புத்தியை போய் நான் நினைச்சிட்டு இருக்கோமோ, என்னது என்னது மனைவி என்னுடைய குழந்தைகள் என்னுடைய இதுன்னு எப்படி நினைச்சிட்டு இருக்கோமோ அத்தனையும் விட்டால்தான் முக்தி வழிக்கே போக முடியும், அது எது வரைக்கும் முக்தி வழிக்கு பேச முடியாது. அகமகம் நினைக்கிறது உள்ளார பந்தம், தேகத்தை வேண்டாம் நினைக்கிறது அது ரெண்டாவது பந்தம், நம்ம காட்டிலும் வேற கூட மனைவி மக்கள் வீடு அல்லது நான் நினைக்கிறது அது மூணாவது பந்தம். இப்படி மூணு பந்தம் தாமிக்குத்தான் அகத்து அகங்கே ஆரம்பிச்சு அகம் தான் எதாவது நினைக்கிறோம், அகமகம் வந்து புத்தியை பார்த்து நான் புத்திசாலி நான் என்ன கவலைப்படுறேன் அப்படிங்கிறோம். அப்போ அது ஒரு புதுசான உள் பந்தம், என்னுடைய சரீரம் நல்லா இருக்கு, நான் நல்லா இருக்கேன், நான் ஷேப்பா இருக்கேன், நான் கருப்பா இருக்கேன், நான் உயர்ந்தனா இருக்கேங்கிறது அது தேக பந்தம். என் மனைவி கஷ்டப்படுறா, என் அப்படியே போயிட்டா, ஏன் வந்துட்டாலும் என்ன காட்டில் மூணாவது அவஸ்து ஒளியில் இருக்கேன், அதை பார்த்து கூட உங்களுக்கு சொல்றோம் அது இன்னொரு பந்தம். ஆக மூணு பந்தமும் கூட அவங்களுக்கு தான் தனித்தனி தனியா பிரிச்சு பிரிச்சு காமிக்கிறாரு. தேகாதியும் போடுறது அர்த்தம், தேகத்திலையும் நான் இருக்கக்கூடாது, புத்தியிலையும் நான் இருக்கக்கூடாது, மனைவி மக்கள்கிட்டையும் நான் கூடாது, மூணுக்கும் வித்தியாசம் உண்டு. வெளியில இருந்து அப்படியே இல்லையே சொல்லுவோம், நம்மளாக்கி நம்ம மனைவி சொல்றது அஞ்சு நிமிஷம் ஆயிடும், ஒன்றும் கஷ்டமே இல்லை நமக்கு, ஆனால் அந்த அபிமானம் போகாது நமக்கு, அபிமானமும் உள்ளங்கள் நான் இல்லையே சொல்றேன், என் மனைவி இல்லையே சொல்றது அஞ்சு நிமிஷம் கோர்ட்ல போய் வாங்கி வந்து என் மனைவி இல்லைன்னு இல்லையே சொல்லுவோம், அது உலக வாழ்க்கைக்கு. ஆனா மனசுல என்ன இருக்கும், நமக்கு எண்ணங்கள் மாறக்கா, அதனால மனவேணமும் மாறினால்தான் அந்த தந்த பூமி தவிர வாயால் பாத்திரம் இருந்தா போறாது, கடலாசி இருந்தா போறாதுங்கிறதுதான் தேகாதியும் கூட, தேகத்திலையும் நான் நினைக்கக்கூடாது, மனைவி மக்கள்கிட்டையும் நான் நினைக்கக்கூடாது,
மனசுலயும் நான் இருந்திருக்கக்கூடாது, மூலையிலே இருக்கக்கூடாது, திருடன சுத்திங்களா இருக்கு. அதனால திருடன மூலமாகவும் ஒவ்வொன்று இருக்கக்கூடாது. உள்ளுக்குள்ள வெளியில பாக்கியத்தை எல்லாத்தையும் தேகாதி சந்தத்தி அத்தோடு முக்தி. எதனால நம்ம மோட்ச அடையிலேதான் இந்த தேகத்துல அபிமானம் போகல, அதனால தேகத்தை அபிமான தூரத்தை விட்டு சன்னியாசம் வாங்கிட்டு இருந்தோம். சன்னியாசம் வேணாலும் மனசுல சன்னியாசம் வாங்கிட்டு போய் மனசார சன்னியாசம் வேணாலும் முக்தி கிடைக்கும். ஆயிரம் கிடைக்கும். முக்தச்சு தேகா தபிமத்தி பாவம். முக்தான் எப்படி இருப்பாங்க, தேகத்தை அபிமானம் வச்சுக்க மாட்டாங்க. எங்களுடைய தேகம் நான் எப்படி இருக்கேன், நான் அப்படி போயிட்டேன், எப்படி போயிட்டேன்னு அவருடைய தேகத்தை பத்தி அதிகமா கவலைப்படாமல் தேகமானது பிராரம்பமாக வளர்ந்துட்டே இருக்கு. அது எங்க இருந்தாலும் எங்க போனாலும் இருக்கு. அந்த இருந்து தேகத்துக்காக அதிக உபச்சாரம் பண்ணாமல் அதுதோ அதனுடைய காரியத்துக்காக இருக்கும் சொல்லி அது வரைக்கும் பிக்ஷான்னு இந்த உதவி சொல்றாரு. அந்த உபதேசம் வியாதிச்சு சிகிச்சை தான் வயதும் பசியும் வியாதி. அந்த ஜாதிக்கு மருந்து கொண்டுமே தவிர உடம்புக்கு சாப்பிடக்கூடாது. வியாதி வந்தவனுக்கு கொய்யா மாதிரி சாப்பிடலாம், சாப்பிட வேண்டியதுதான். மஞ்சக்காமல் கஷம் மாத்திரம் தயாரி சாப்பிடலாம், சாப்பிட வேண்டியதுதான். அப்பதான் வியாதி போகும். வியாதி வந்திருக்கும் போது நான் அப்படி சாப்பிடுவோம் இப்படி சாப்பிட நினைச்ச வியாதி போகும்போது அது எப்படி போகாதோ, வியாதி வந்தவனுக்கு ஏற்ற மருந்து சாப்பிடுறது இவருக்கு பிடிச்ச மருந்து கூட சாப்பிடக்கூடாதோ, அது போல பசி அவர்களுக்கு சாப்பிடுமே தவிர தன் வாக்கு ருச்சிக்காக சாப்பிட ஆரம்பிச்சாலும் மாட்டிட்டு போக கட்டப்படுவாங்க. அதனால வியாதிச்சு சிகிச்சை தான் சாப்பாடு சொல்ல சாப்பிடுங்கிறது சாப்பிடாத நல்லா சாப்பிடு. ஆனால் வியாதின்னு நினைச்சு அது போட்டு வந்து வாக்குறு ஜீவிச்சு சாப்பிட்டீங்கன்னா அதே உண்டா அதே உண்டா அதே உண்டாங்க. அதனால இந்த வியாதி வளர்ந்து வந்துடும் உனக்கு. அதனால வயிற்று பசிக்குள்ள சாப்பிட்டாக்க வியாதி வராது, வாயு ருச்சிக்கு வந்து வேறு சாப்பிடா வியாதி வந்துடும். அது போலதான் ஆத்ம ருச்சிக்கு தகுந்த காரியம் பண்ணுவே தவிர தனக்கு தோன்ற ருச்சிக்கு பண்ற காரியம் பண்ணாத அப்படிங்கிறார். தேகத்துல பத்தியே கது ஒண்ணும் அது ஒண்ணும் இப்படி ஒண்ணும் ரெண்டுமே இல்லாம யார் இருக்கானோ அவன் தான் முக்தனுக்கு லட்சணமே. எனக்கு இந்த சோழ முடிதான் அவனா வரணும்னா அவன் தேவன் தான் இங்க வர முடியாது. ரெண்டுமே புத்தியே வேலை செய்யக்கூடாது, நல்லா நல்லா இருக்கு. அதுதான் தூக்கம். தூங்குறவங்களுக்கு புத்தி வேலை செய்யாது, புள்ளி புத்தி வேலை செய்யணும், தூக்கம் வராது. அது போல ஞானம் வந்தவங்களுக்கு தேகாபிமானம் இருக்காது, தேகாபிமானங்களும் ஞானம் இருக்காது அப்படின்னு வேண்டி சேர்த்து சொல்ல. சுத்தச்சனும் ஜாகரணும் தூங்குறவங்களுக்கு இப்படி மூழ்கு இருக்காதோ, ஏன் ஜாகிரதா சொப்புனா மூச்சவங்களுக்கு சொப்பனும் தூக்கம் ஒன்று வராதோ, அது போல ஐயோ பெண்ணுமாசையே அதே ஒன்றா ஆகுதுன்னா மூச்சுங்கும்போது ஆயிரம் வேலை பண்றோம், சண்டை போடுறோம், எல்லாம் பண்றோம், தூங்கும்போது ஒத்துடைய சண்டை போடல, நிம்மதி தூக்கிட்டுமே இது எப்படி ரெண்டு எப்படி உண்டாகும். சொப்பன காலத்துல எந்த ஊரில் போயிட்டு இருக்கோம், நம்ம ஊச்சிருக்கும் போது ஒரு ஊரும் போய் ஒரே இடத்துல உட்காந்துருக்கோம். அதனால ரெண்டு ஒண்ணு ஆக முடியாது. இது எப்படி ரெண்டு ஒண்ணு ஆக முடியாதோ, அதுபோல ஞானம் வந்த போது துதிய வஸ்து இரண்டாவது வஸ்துவே தெரியாது. அஜ்யான நிலைமையில எல்லாமே நான் நினைச்சுக்கிட்டு எத்தவையோ நமக்காக சரவி சர்வத்துல எல்லாத்தையும் நான் நினைக்கிறது அவ்வளவு பிரச்சனை. நமக்கு எல்லாமே எனக்கு எல்லாமே எனக்கு ஜோடி கிடைக்கு பார்த்தா இவ்வளவு நல்லா இருக்கு, எத்தனை நம்பி எடுத்துன்னு இந்த ஒரு கடையை போய் பாக்குறப்போ எல்லாமே நம்ம கொள்ளணும். அந்த சாமான பார்த்து நம்ம எவ்வளவு அழிஞ்சு போன அழிவிட்டு ஆசை மாத்திரம் என்ன ஆயிடுச்சுன்னா ஈஸியா நம்ம போகணும். அதனால மூச்சுக்கு ஞானம் வரும்போது ஞானம் வந்த ஒரு கடையாளம் அது ஒழுங்கு ஆசை வராம இருக்கும். அவனுக்கு ஒரே ஆத்மஸ் ஒண்ணுதான் இருக்கு, அது ஒண்ணு போறும் பாக்கு உண்மை வேணாம் நினைப்பான். எப்ப அது ஒழுங்கு நினைக்கிறானோ அப்ப அவனுக்கு ஞானம் கிட்டக்க வரல, இன்னும் பாக்கி திசையில இருக்கான்னு சொல்ல முடிக்கும். சுத்தத்தனும் ஜாகிரதம், இது ஜாகிரதாக சொல்லணும். ஐயோ பின்னு ஆசையத்தான் என்ன வெவ்வேறு குணத்தோடு சேர்ந்து இப்படி ஒன்னாகும் ஆகவே முடியாது. அதனால என்ன பண்ணணும், அந்த சம்சர ஜங்கமேஷு ஞானாத்மனாதாரதையா விலோக்கிய அகிலோ அகில உபாதி அகண்ட ரூபா பூர்ணாத்மனேஷு முக்தா. முக்கிய என்ன லட்சணம் தான், ஜீவ முக்தனாயிட்டா ஆத்மசந்தாரி அவனுக்கு என்ன டெபினேஷன் தான். அந்த உள்ளுக்குள்ளே சரி, நான் நினைக்கும் போது மனசு புத்திதான் இருக்கு, உள்ளுக்குள்ளே சரி, பகிஜி தேவத்தையும் சரி. அப்புறம் ஸ்திர ஜங்கமேஷு வெளியே வசதி, எங்க வீட்டு மரத்தை வெளியில் போட்டாத்தா நீங்க இவங்க வீட்டு மரத்தை காட்டுறாங்க, கவர்மெண்ட் நம்பர் போட்டு போயிருக்கா, இவங்க வீட்டு மரம் வாங்கினாலும் இவங்க வீட்டு மரத்தையும் தயா அப்படின்னு போட்டா பேர் கொடுக்குறாங்க. ஸ்திர ஜங்கமேஷு அந்த வசதிக்குள்ள கூட ஞானாத்மனா ஆதாரத்தையா விலக்கு, இத்தனை இருக்கு இல்லையா, இத்தனையும் அழியக்கூடியது அதித்தமா இருக்கக்கூடியது நிச்சயம் அவங்களுக்கு ஆத்ம வஸ்து ஒண்ணுதான். அதனால ஆத்ம வஸ்து ஆதாரப்பட்டுதான் இத்தனையும் வந்திருக்கே தவிர ஆத்ம வஸ்து உள்ள இத்தனையே புண்டை. சவத்தை வச்சுதான் சித்திரை சித்திரத்தை எழுதுறோம், சித்திரத்தை ரொம்ப நிச்சயமானு சவர் நிச்சயம். அதுல பொம்மைகள் எழுதுறோம், ஆனே புலி கரடி மனுஷன் மான்லாம் எழுதுறோம்,
அது நிச்சயம் அது நிச்சயம் இல்லை. அது நம்மளா மட்டும் படிச்சு எழுதப்பட்டது. எதை வச்சு எழுதப்பட்டது? சுரத்தை வச்சு எழுதப்பட்டது. அது போல ஆத்மா வச்சு இந்த உலகம் உலகத்துடைய காரியங்கள் பிரபஞ்சங்கள் சோதத்தூள் இத்தனையும் வச்சு கற்பனையா பண்றோம். அங்க ஆடு மாடு உழவு பொம்மையை காமிச்சு கற்பனை பண்றோம். இங்க மனுஷனே ஆடு மாடு மிருகங்கள் இத்தனையும் கற்பனை பண்றாங்க. அதனால ரெண்டு கற்பனை தான். கற்பனைக்கு ஆடா இருந்தால் அந்த சௌரி இங்க ஆத்மா ஆத்மா மேல ஆதாரம் வச்சு உழவு சுத்தம் மகிஸ்தம் பிற ஜங்கமேஷு